ஆண்டு வந்த சேரமான் பெருமான் என்ற மனிதர் அப்பொழுது நிலவு பிளந்ததை பார்த்து அதை பத்தி யோசிச்சிருக்காரு, ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. அப்ப ரசூல்லா வந்து வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவங்களை பாக்குறதுக்காண்டி போயிருக்காரு. ஆனா போற வழியில மூத்தாயிட்ட ரசூல்லா பாக்கல அவரு போற. ஆனா இஸ்லாத்தை ஈமான் கொண்ட நிலையில் தான் ரசூலா ஈமான் கொண்டதுக்காண்டி போயிருக்காரு, போற வழியில மூத்தாயிட்டாரு. இது வரலாற்று உண்மை, வரலாறு உள்ளது. மேல உள்ளது ஆயிஷா ரதிலானுக்கும் அலி ரலையும் சண்டை நடந்தது, மாவியா ரதிலானுக்கும் அலி ரலையும் சண்டை நடந்தது, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சஹாபாக்களும் மனிதர்கள் தான் என்பதற்கு இதெல்லாம் ஆதாரம். மனித புனிதர்கள் அவங்க, ஆனால் அவர்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தான், அவங்க மலக்குகள் அல்ல. அவர்களுக்கும் சில கருத்து வேறுபாடு ஏற்படுச்சு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுச்சு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இது. இதை வச்சு ஒரு பெரிய வியாக்கியானம் பண்ணி சஹாபாக்கள் சண்டை போட்டாங்க பாத்தீங்களா, வெட்டிட்டு செத்தாங்க சஹாபாக்கள். இன்னைக்கு என்ன காசிமியா சஹாபாக்களை மகிமை சொல்லிட்டு இருக்கிறாரு, வெட்டிட்டு செத்தாங்க சஹாபாக்கள். இப்படி பேசுறவங்க இருக்கிறாங்க இன்னைக்கு. அதுத்து அலிமியார் ரஹமத்துல்லா அலி, அபுல் ஹசன் அலிமியார் ரஹமத்துல்லா அலி மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர். சமீபத்தில் 8-10 வருஷம் முன்னாடி தான் மூத்தானாங்க. அவங்கள்ட்ட அந்த சம்பவத்தை பத்தி கேட்கும்போது அழகான ஒரு பதில் சொன்னாங்க. அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் போர் மூண்டது, ஆனா யாரும் போர் நடக்கல, சண்டையிடல, யாரும் மூத்தாவல. அவர்களுடைய வாளை அல்லாஹ் ரத்தத்தை விட்டு பாதுகாத்து விட்டான், நம்முடைய நாவை அந்த ரத்தத்தில் ஏன் புரட்ட வேண்டும்? அவங்களுடைய வாழை அல்லாஹ் பாதுகாத்துட்டான், சண்டை மூண்டுச்சு ஆனா சண்டையிட்டு அல்லாஹ் பாதுகாத்துட்டான். யார் தலையும் உருட்டப்படல, ரத்தம் ஓட்டப்படல. அவருடைய வாளையை அல்லாஹ் ரத்தத்திலிருந்து பாதுகாக்கும் பொழுது நம்முடைய நாவையே அந்த ரத்தத்தை போட்டு உலட்டணும். அதனால சஹாபாக்கரான சம்பவத்தை அப்படியே விட்டுருங்க, அதை பெருசுபடுத்தாதீங்க அப்படிங்குவாங்க. கடந்த வெள்ளிக்கிழமை தினத்தந்தி நியூஸ் பேப்பரில் வெளிவந்த செய்தி இது. சவுதி அரேபியாவில் ஒருவர் திருமணம் செய்து கொள்ள அவருக்கு பல லட்சம் ரூபாய் செலவாகிறது. அதனால் மியூச்சர் என்ற புதிய முறையில் அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அது என்ன முறை என்றால், கணவன் மனைவியாக விரும்பும் இருவர் திருமண செலவு எதுவும் செய்யாமல் இருவரும் தனித்தனியாக தனித்தனி வீட்டில் வசிப்பார்கள். உறவு கொள்வதற்கு மட்டும் அவர்கள் ஒன்று சேர்வார்கள், மற்ற நேரங்கள் இருவரும் பிரிந்திருப்பார்கள் என்ற செய்தியை படித்தேன். இந்த மியூச்சர் திருமணம் என்றால் என்ன? இது அல்லாமா தினத்தந்தி ரஹமத்துல்லா அலி அவர்களை தான் போய் கேட்கணும். அவன் ஒரு கிறுக்கு பைய, வாயில வந்ததெல்லாம் எழுதுறான். இதே ஒரு கேள்வி என்ன கேட்டீங்கடா, இப்படி ஒரு நிகழ்ச்சியும் கிடையாது, இந்த மியூச்சர்ங்கிறது பச்சை பொய். தினத்தந்திக்கு வந்து சதக் சதக் என்று குத்தினான், கதற கதற கற்பழித்தான், இப்படி எழுதுற பத்திரிகை அது. இப்படி ஏதாவது வந்து எழுதினாதான் அவன் பத்திரிகை ஓடும். அந்த மாதிரி அசிங்கமான பத்திரிகை எல்லாம் வந்து லேலத்தில் கதில இருந்து கேள்வியை கேட்கறீங்கன்னா, அப்போ உங்க அறிவு என்னன்னு சொல்றது. நானு அரபில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உஸ்னுசுவால் நிஸ்வில் எலுமி, அழகிய கேள்வி அறிவில் பாதி. ஒருத்தர் கேள்வி கேட்கிறதே புரிஞ்சுக்கலாம் இவர் எந்த அளவுக்கு அறிவாளின்னு சொல்லி. மாற்று மத சகோதரர் மார்வாடி அளிக்கும் சஹர் விருந்தை சாப்பிடலாமா? கூடும் என்கிறார் ஒரு ஆலிம், ஆதாரம் தரவும். இது சஹர்னு கேட்டிருக்காங்க, எப்போ இஃப்தார்ல வரும், ரெகுலரா வருது, இஃப்தார் தான் வரும். அதுவும் வாலாஜா பள்ளிவாசல்ல, பெரிய பள்ளிவாசல்ல ஒரு மார்வாடி ஒன்று இஃப்தார் கொடுக்கிறார், அது சாப்பிடலாமா? நானும் வருஷம் சொல்லிட்டு இருக்கேன், அந்த மார்வாடி என்ன வியாபாரம் பண்றேன்னு கேட்டுவாங்க. அவர் இஃப்தார சாப்பிடலாமான்னு கேட்கற அளவுக்கு ஆர்வம் உள்ளவங்க, அது என்ன வியாபாரம், ஹலாலா ஹராமா? ஹலாலா வியாபாரம் பண்ற சாப்பிடுங்க, ஹலால் ஹராமான வியாபாரம் சாப்பிடாதீங்க, முடிஞ்சு போச்சு. போரா முஸ்லீமுக்கு சலாம் சொல்லலாமா? அவர்கள் சொன்னால் பதில் சொல்லலாமா? ஒரு போரா முஸ்லீம் உங்களுக்கு சலாம் சொன்னார்னாக்க ஒரு போரா முஸ்லீமே இல்லைன்னு அர்த்தம், சொல்ல மாட்டாங்க அவங்க. கேள்வி, அரைஞான் கயிறு கட்டலாமா? பெண்களுக்கு காது குத்தலாமா? அரைஞான் கயிறு எதுக்காண்டி தெரியல எனக்கு, இடுப்புல அரைஞா கயிறு கட்டுறாங்களே அது எதுக்காண்டி கட்டுறாங்க? எதுங்க புரியல, பேண்ட் லூஸா பெல்ட் கட்டுங்க, பேண்ட் லூஸா இருக்காடி அரங்கா கயிறு கட்டுவாங்களா? அரங்கா கயிறு இஸ்லாத்துல இல்லங்க, அப்படி ஒரு கயிறு கட்டணும்னு சொல்லி இஸ்லாத்துல கிடையாது. இப்படி வேணா இருக்கலாம், அதுல தாயத்தை எங்க தான் கொண்டு கட்டுறது, அதுல தான் கட்டி ஆகணும் இடுப்புல. தாயத்தை கட்டுறதுக்காண்டி அந்த பழக்கம் வந்துருக்கு நினைக்கிறேன், மத்தபடி அரங்கான கயிறு என்பது இஸ்லாத்துல கிடையாது, மார்க்க முறையும் கிடையாது. பெண்களுக்கு காது குத்தலாமா? கூடாது, ஏற்கனவே குத்திருந்தீங்கன்னா பரவாயில்ல, குத்திருந்தீங்கன்னா பரவாயில்ல, அதுல கமல் போடலாம். புதுசா பெண்களுக்கு காது குத்துறது அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நபிசுல்லா முஸ்லத் என்று சொல்லக்கூடிய உருமாற்றத்தை ரசூலுல்லாஹ் ஹராம் ஆக்கியிருக்காங்க. காது குத்துறது, மூக்கு குத்துறது, இதெல்லாம் வந்து உருமாற்றம், இது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஜனாசாவை குளிப்பாட்டி முடித்த பின் கஃபனிடும் போது ஜம்சம் தண்ணீர் ஊற்றி கஃபன் இடலாமா? அதனால என்ன பிரயோஜனம் கஃபன் தர ஜனாசாக்கு? அது சக்கராத்தில் கிடக்கும் போது ஜம்சம் தண்ணி வாயில ஊத்தினாலும் சரி, ஏதாவது அந்த அதாவது அந்த சக்கராத்தில் வேதனையா குறையுன்னு சொல்லலாம். மூத்தா போன பிறகு அதில் கொண்டு ஊத்ததுல என்ன பிரயோஜனம்? நான் ஒரு மையத்துட்டுக்கு போயிருந்தேன், அந்த மையத்துக்கு தலைமாட்டில் ஒரு தண்ணி பாட்டில் வச்சிருந்தாங்க, தண்ணி பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சிருந்தாங்க. நான் தலைமாட்டில் எதுக்கு தண்ணி, தலைமாட்டில் கூட இல்லை, அந்த தண்ணி பாட்டில் வச்சு அதுக்கு மேலே ஜனாசா தையா தலையை வச்சிருந்தாங்க.
என்ன புதுசா இருக்கு, தலைய தலகாணிக்கு பதிலாக தலைமாட்ட தண்ணி வச்சிருக்காங்க. ஜம்சம் தண்ணி ஹசரத் எதுக்காண்டி, எதுக்கு எனக்கு புரியல எதுக்காண்டி கேட்டேன். அது நான் எதுக்காண்டி கேட்ட உடனே அந்த வீட்டில் உள்ள எப்படி பார்த்தாங்கடா, நீலாம் ஒரு ஆலிமா, ஓ மதரசால இது கூட சொல்லி தெரியலையா உனக்கு, நம்மளை ரொம்ப மட்டமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உண்மையில புரியாம கேட்டேன், எதுக்கு தண்ணி வச்சு எதுக்காட்டிங்க அப்படின்ட்டேன். என்ன எதுக்காட்டி கேக்குறீங்க, உங்களுக்கு தெரியாதா இது அப்படின்னாங்க. எனக்கு தெரியாது கண்டுட்டேன். இதெல்லாம் பிதாத்துகள், மக்களுடைய பிதாத்து. பெண் மையத்தை கபரில் அடக்கம் செய்யும் பொழுது மகரம் பேண வேண்டுமா? கபரில் அடக்கம் செய்யும் போது மட்டும் இல்லைங்க, பெண் மையத்தை மகரம் அல்லாதவர்கள் பார்க்க கூட கூடாது. ஒரு பெண் மையத்தை மகரம் அல்லாதவங்க பார்க்க கூடாது. நம்ம மடையர்கள், மட சமுதாயம் கபரிஸ்தான்ல கூட பொண்ணு வச்சுட்டு தீதார் தேக்கோ தீதார் தேக்கோ தீதார் தேக்கோ எது கூவான், தீதார் பார்க்கணுமா, ரோட்ல நிக்கிறவங்க போறோம் எல்லாம் வந்து உத்து பார்த்துருப்போமா, அந்த அம்மா உயிரோடு இருக்கும் எவ்வளவு பேணதெல்லாம் இருக்கும், அந்நிய ஆண்கள் தன்னை பார்க்காதவாரு, இது திறந்து வச்சுட்டு எல்லாம் தீதார் தேக்கோ தீதார் தேக்கோ தீதார் தேக்கோ, என்ன தீதார் தேக்கிறது. இதை விட பெரிய பைத்தியக்காரர் என்ன தெரியுமா, ஜனாதா பெண் ஜனாதா கபருக்குள்ள வச்சிருவாங்க, வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு துணியோட பிடிப்பாங்க. அந்த துணியை பிடிக்கிறது ஏதோ நல்ல பர்போஸ் இல்லை, எதுக்குன்னு சொன்னா சரி அடக்கம் பண்ணும் போது மேல நிக்கிற ஆண்கள் பார்க்க கூட சொல்லி இவன் நம்ம துணியை பிடிச்சிட்டு துணிக்கல விட்டு தலை விட்டு பார்த்துப்பான். ஆனா துணி அப்ப யாருக்கு, அல்லாக்கு பருதாவா, கபருத்தான பாக்குற துணியை பிடிக்கிறாங்க, சரி மேல உள்ள ஆண்கள் பாத்திர கூடாது, அதனால ஜனாசா வந்து அந்த கயிறுலாம் அவுப்பாங்க, இடுப்புல உள்ள கயிறு தலையில அவர்லாம் அவுப்பாங்க, அந்த ஆண்கள் யாரும் பாத்திர துணியா, சரி ஓகே அது ஒரு நல்ல பழக்கம். இவன் அப்ப துணியை இப்படி தூக்கிட்டு தலை கீழ விட்டு பார்த்துருப்பான் எதுக்காண்டி. அது மட்டுமல்ல, மைய பெண் மையத்துக்கு கபூர்ல இறங்குறவங்க மகரமான ஆண்கள் தான் இறங்கணும், அந்த பெண்ணுக்கு மகரமான ஆண்கள் தான் இறங்கணும். மகரமா யாருமே இல்ல, வழியே இல்ல, அப்ப மத்த ஆண்கள் இறங்கலாம். ஏன்னா அந்த பெண்ணை தூக்கணும், அவங்க உடல் உறுப்பை தொடணும், அவங்க கையை தொடணும், தூக்கி ஜனாசா இறக்கி வைக்கணும். அதனால மகரமான ஆண்கள் மட்டும்தான் ஜனாசா தூக்கணும், மகரமான ஆண்கள் மட்டும்தான் ஜனாசா வாங்கி கபூர்ல வைக்கணும். அல்ஹம்து சூராவில் மஹ்லூபி அலை என்ற வார்த்தை சரியானதா, அல்லது இது ஒரு பெரிய விஷயங்க, இதை நான் சொன்ன உடனே உடனே திருத்திக்க முடியுமா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உருது முஸ்லீம்களும் தமிழ் முஸ்லீம்களும் மஷ்ரா பண்ணாங்களாம், என்னண்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அரபியை கொலை பண்ணணும் சொல்லி சொன்னாங்களாம். நீ மஹ்லூபி அலைகன்னு சொல்லி மகள் ரூபி அலைகன்னு சொல்றேன், அரபியை கொலை பண்ணிடலாம்னு சொல்லி ஏற்கனவே சொன்னதான் நான். அதனால அது இதெல்லாம் தனியா வந்து கேளுங்க, இதெல்லாம் இந்த கேள்வி கேட்டீங்க மஹ்லூபி அலைகன்னு சொல்லுங்க உடனே தெரிஞ்சுப்பீங்களா, நீங்க தெரிஞ்சுருவீங்களா அப்படி திருத்தணும் நினைச்சீங்கடா, தனிப்பட்ட முறையில் வாங்க, குறைஞ்சது ஒரு மணி நேரமா ட்ரைனிங் எடுத்தா அந்த வார்த்தை வரும். நான் ஒரு சொன்னாலும் திருத்திட முடியாது, திருத்திட முடியாது. வரதட்சணை பற்றி, வரதட்சணையை பற்றி உங்கள் கருத்து என்ன? என் கருத்து என்ன, இனிமே யார் 2 லட்சம் 3 லட்சம் வாங்க, நல்ல 10 லட்சம் 15 லட்சம் வாங்க, அதான் என் கருத்து. நிறைய வாங்க வரதட்சணை. உங்கள் எங்கள் அருகாமையில் உள்ள பள்ளி வரும் நபருக்கு இவர்களின் மகள் கல்யாணத்திற்கு உதவுமாறும் அல்லாஹ் நற்கூலி வழங்குவார் என்று கூறினார். அப்படின்றால் வரதட்சணை வரதட்சணை கலா விளக்கம் தேவை. என்ன கலா விளக்கம், அருகாமையில் இவரின் நபர் மகள் கல்யாணத்துக்கு உதவுமாறு அல்லாஹ் நற்கூலி வழங்குவார் என்று கூறினார்கள். இது நம்ம சமுதாயத்தில் பெரிய முசிபத்துங்க. குமர் காரியத்துக்கு வந்திருக்காங்க, குமர் காரியத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க, குமர் காரியத்துக்கு செய்யுங்க, இப்படி குமர் காரியம் கொடுக்கறதுனால வரதட்சணை வளர்க்குறாங்க. கல்யாண வீட்டில் பொண்ணு பேசும் போதே மாப்பிள்ள என்ன பண்றான்டா, எனக்கு 20,000 வரதட்சணை வேணும் அப்படிங்குமா, இல்ல 50,000 வேணும், மாதிரி ஏளனமா பாக்குறாங்க. அது 20,000 எந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி இவர் டீ கடையில் டீ ஆத்திரம் 2 லட்சம் 3 லட்சம் கேட்கறான். எனக்கு 1 லட்சம் வேணும் 2 லட்சம் வேணும் உடனே அந்த பொண்ணுட்டுக்காரரு பொண்ணுடைய அத்தா எனக்கு அவ்வளவுதான் முடியாதுங்க, என்ன முடியாது இருக்கேன், நாலு பள்ளியில போய் கடை தந்துட போறாங்க மாப்பிள்ளை சொல்லி தர்றான் பிச்சை எடுக்கிறதுக்கு. அன்னைக்கு நான் 10 நாளைக்கு முன்னாடி சொன்னேன் பாருங்க, சொல்லியிருக்கேனா என்னது, மற்றவன் நிறைய புதுசாக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க சொல்லிடுறேன். அதை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்தான் என் ரூமுக்கு வந்து, ஹசரத் நான் உங்களை பார்க்கறது வந்து காலையிலேருந்து காத்து கிடந்தேன் அப்படின்னா, என்னப்பா என்ன விஷயம்பா, ஒரு உதவி வேணும் உங்கள்கிட்ட, வா உள்ள வா என்ன உட்கார், என்ன விஷயம், ஒரு ஏழை குமரு அதுக்கு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்ட புள்ள, அதுக்கு ஒரு கல்யாணத்துக்கு கொஞ்சம் கேஷ் வேணும், உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க அப்படின்ட்டான். நான் சொன்னேன் இந்த பருப்பா இங்கே எங்கள் பள்ளியை பொறுத்தவரலும் இந்த குமர்காரியங்கிற விளையாட்டே கிடையாது, குமர்காரியத்துக்கு ஏளனம் பண்ணுறது குமர்காரியத்துக்கு வச உதவி பண்ணுறது அந்த விளையாட்டே கிடையாது. இங்கே வந்து எஜுகேஷனல் மெடிக்கல், ரொம்ப ஏழையாக உனக்கு ஏதாவது மெடிக்கல் ஹெல்ப் பண்ணுவோம், பண்ணுவோம் கல்வி உதவி பண்ணுவோம், பண்ணுவோம் இந்த
இந்த குமரிக்காரத்துக்கு விளையாட்டு வேலை பண்றது கிடையாது. இல்ல சார் நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது, ரொம்ப பாவப்பட்ட பிள்ளை, ரொம்ப ஏழை பிள்ளை, உங்களால முடிஞ்சதா தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, பெருநா கழிச்சு கல்யாணம் வச்சிருக்கா அப்படின்ட்டாரு. சார் நான் என்னால முடிஞ்சதா ஐம்பது நூறு தரம்ப வாங்கிட்டு போப்பா, வசூல் பண்ணி தாங்கலாம் கேட்காது, நான் வசூல் பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்டு, சரி கேட்டேன் வரதட்சணை கொடுக்குறாங்களா அப்படின்னு, அது இழுத்தான் சரி புரிஞ்சு போச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி, சரிப்பா நீ போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு கிளம்புற நேரத்தில் யதார்த்தமாக கேட்டேன், சரிப்பா இவ்வளோ இதாக கேட்குறிய மாப்பிள்ளை யாருன்னா, நான் தான் சார் அப்படின்னா, எப்படி இருக்கும் எனக்கு அவனை உதைக்காத குறை, இப்படி கிளம்பிட்டா இப்போ பொண்ண பெத்தவன் கிளம்புனது போக பொண்ண கட்டிக்க போறவன கிளம்ப ஆரம்பிச்சா, இப்போ குமரகாரியம் குமரகாரியம் இதுல நம்ம ஆளுங்க குமரகாரியம் பெரிய புண்ணியம் பெரிய நன்மை, குமரகாரியம் உங்க குமரகாரியம் வசூல் பண்ணி வீடு எடுக்கிறேன் கல்யாணத்துல, கல்யாணத்துக்கு என்னங்க செலவு இருக்கு சரியத்துல, எதை மார்க்க கண்ணோட்டத்தில் பாருங்க, மார்க்கத்தில் கல்யாணத்துக்கு என்ன செலவு இருக்குது, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப எளிமையான கல்யாணம், சிம்பிளான கல்யாணம், வசதி இருந்தா விருந்து போடுங்க, இல்லைனா விருந்து போடாதீங்க, ஊரு பூரா பிச்சை எடுத்து விருந்து போன அவசியம் கிடையாது, ஊரு பூரா பிச்சை எடுத்து வீடியோ எடுக்கணும் அவசியம் கிடையாது, ஊரு பூரா பிச்சை எடுத்து ஆடம்பரம் கல்யாணம் பண்ண அவசியம் கிடையாது. அதனால குமரகாரியத்துக்குன்னு ஹெல்ப் பண்றவங்க வரதட்சணை ஊக்குவிக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுல வேற ஹசரத் ஒரு குமரகாரியத்துக்கு உதவி பண்ணா ஏழு ஹஜ் செஞ்சானுமியா, ஏன் எழுநூறு ஹஜ் சொல்லுங்களேன் போய் சொல்றது முடிவு பண்ணியாச்சு, ஏன் ஏழு நிறுத்தி எழுநூறு சொல்லுங்க, ஏழாயிரம் சொல்லுங்க, ஏழாயிரம் ஹஜ் செஞ்ச நண்பண்டு, அதெல்லாம் எந்த விதமான ஆதாரமும் கிடையாதுங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல ஏழை குமரு, கஷ்டப்பட்ட குமரு அப்படி நீங்க உதவி செய்ய நினைக்கிறீங்களா, நம்ம வீட்டு கல்யாணத்தோடு சேர்த்து ஒரு ஏழை கல்யாணத்தை நடத்துங்க, நம்ம வீட்டு கல்யாணம் நடத்துவோம்ல, ஒரு மண்டபம் பிடிப்போம், ஒரு நூறு பேர் இருநூறு பேர் கூடுவோம், ஆயிரம் பேர் கூடுவோம், சோறு போடுவோம், நம்ம நடத்துறோம் இல்லையா, அந்த கல்யாணத்திலும் ஏழை குமர் கல்யாணத்தை வச்சு நடத்துங்க. உங்க வீட்டுல எட்நூறு பேர் சோறு போடுறீங்களா, அந்த ஏழை குடும்பத்தில் இருநூறு பேர் கூப்பிடுங்க, இந்த மாதிரி உங்க வீட்டுல நூறு பேர் இருநூறு பேர் மட்டும் வாங்க, எங்க கல்யாணத்தில் வச்சு கல்யாணம் பண்ணி தரோம், என் பொண்ணுக்கு செலவு பண்ற செலவோட ஒண்ணு இல்லங்க, இன்னைக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு கல்யாணம் செலவு பண்றாங்க, அஞ்சு லட்சம் ரூபாய் கம்மி சாரா எந்த கல்யாணம் நடத்துறது இல்ல, அதுல ஒரு பத்துல ஒரு பங்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஏழை கல்யாணம் பண்ணி வச்சுங்க, அவங்க கல்யாணம் பெரிய மண்டபத்தில் நடந்ததா இருக்கட்டும், அவங்க கல்யாணத்துக்கு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் கலந்துட்டு தான் இருக்கட்டும், உங்களுக்கு எடுக்கிற வீடியோ அந்த பொண்ணையும் எடுத்து சொல்லுங்க, இது நல்ல முறைங்க. இதுக்காடி குமரகாரியங்கிற பேர்ல வந்து வசூல் பண்றது, வசூலை ஊக்குவிக்கிறது, வசூல் பண்ணி கொடுக்கிறது, இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணால தான் அமையுமே தவிர, உண்மையிலே குமரகாரியம் செய்ய நினைக்கிறவங்க நம்ம நம்ம வீட்டு கல்யாணத்தோட சேர்த்து ஒரு ஏழை குமர் கல்யாணத்தை சேர்த்து நடத்தணும் விரும்புங்க, அதுக்கான முயற்சி பண்ணுங்க, அதுதான் உண்மையான குமரசிகளோட உதவியா இருக்கும். வித்திர தொழுகை இன்று தாங்கள் தஹஜ்ஜ தொழுகைக்கு பிறகு தொழ வைத்திருக்கலாமே, வித்திரையில் கடைசி ரக்காத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னல் ஆயிஷா அறிவித்ததாக பயானில் கேட்டேன், ஆனால் இரண்டாவது ரக்காத்தில் அத்தையாத்தில் அமரலாமா, இதை பத்தி பல தடவை உங்களுக்கு சொல்லியாச்சு, அதீஸ் இருக்குது ரெண்டு மாதிரி அதிசு ஆயிஷா அறிவிக்கூடிய நீங்க சொன்ன அதிசு இருக்குது, இந்த மாதிரி மூணு ரக்காத்தையும் ரசூலுல்லாஹி ஒரே மாதிரி தொழுதாங்க, கடைசியில் வித்துக்குனு தோதுனாங்க, அந்த மாதிரி அதிசு இருக்குது, அதனால தோ தப்பு இல்லை. வித்திரு தொழுகையை ஒத்தப்படை ராத்திரம் பண்ணி தஹஜ்ஜு ஜமாத்து நடக்கிறதுனால கடைசியா வித்திரு தொழுதா என்ன என்பது பல நாட்களாக பல பேருடைய ஆசை, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டுகளில் அதை பத்தி பரிசீலிக்கிறோம். வித்திரு தொழுகைக்கு பின் தலாவி தொழுகைக்கு பின் வித்திரு தொழுகையை மண்ணடி மாமூர் பள்ளியில் ஷாஃபி அனஃபி என்று இரு ஜமாத்து நடக்கிறது, ஒரே இணையவனை வணங்க, ஏன் இரண்டு ஜமாத்துகள், இது கூடுமா, அங்க போய் கேளுங்க நடக்கிற இடத்துல, தப்புங்க, இது பெரிய முசிபத்து, அனஃபி பள்ளி ஷாஃபியாக தனியா போய் தொழுறது, ஷாஃபி பள்ளி அனஃபியாக தனியா போய் தொழுறது, பெரிய முசிபத்து, இது கூடாத காரியம், தப்பு அது. ஒரு குடும்பத்தில் மூன்று பெண்கள் இருக்கிறார்கள், முப்பது சவன் நகை இருக்கிறது, தலா பத்து சவன் இதற்கு இருக்க, இதற்கு ஜக்காத் கொடுக்கணுமா, எவ்வளவு கொடுக்க வேண்டும், இது நல்ல ஐடியாவா, மூணு பொம்பளை பிள்ளை ரெண்டு பொம்பளை பிள்ளை ஒரு ஒய்ஃபா இருக்கும், இவர் என்ன பண்ணிட்டாரு, முப்பது பவுன் நகை இருக்குது, என் மனைவிக்கு பத்து பவுனு, என் மூத்த பொண்ணுக்கு பத்து பவுனு, என் ரெண்டாவது பொண்ணு பிரிச்சுட்டேன், தனித்தனியா பிரிச்சுட்டேன், அதனால ஜக்காத் கடமை இல்லை, யாரை ஏமாத்துறதுக்கு, குடும்பத்திலே ஒரே அந்த முப்பது பவுனும் யாருக்கு சொந்தம், முப்பது பவுன் யாருக்கு சொந்தம், குடும்ப தலைவர் தானே சொந்தம், அதே மூத்த பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சிருக்கேன், அந்த மூத்த பொண்ணுக்கு எட்டு வயசு ஆகுது, அடுத்தது ரெண்டாவது பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சிருக்கேன், அதுக்கு நாலு வயசு ஆகுது, இவர் கல்யாணம் முடிக்கிற ஜகாத்து கொடுக்காம இருக்கிறதுக்காண்டி, அல்லாஹ் ஏமாத்துற வேலை, ஜகாத்து கொடுத்தாக வேண்டும், கண்டிப்பா கொடுக்கணும், கல்யாணம் பண்ணி பொண்ணுக்கு கையில கொடுத்து அனுப்பிட்டீங்க, இப்ப அது பொண்ணுடைய சொத்து, அது ஜகாத்து கொடுக்கல, மாப்பிள்ள ஜகாத்து கொடுக்க, நீ கொடுக்கணும் அவசியம் கிடையாது, உங்க கண்ட்ரோல் இருக்கும், நீ ஜகாத்து கொடுத்தாகணும். ஏற்கனவே கேட்ட கேள்வி பல தடவை சொல்லியாச்சு, மக்காப்பள்ளி வாசல்ல இசையோட விற்கிறாங்களே கேட்கலையா, போய் கேளுங்க, நீங்க போய் கேளுங்க,
நன்மை ஏவி தீமையை திறப்பது காசிமி மேல மட்டும் சட்டம் இல்ல, உங்க மேலயும் பிறந்திருக்கு. இப்ப கேளுங்க, ஏங்க ஒரு பள்ளிவாசல் காம்பஸ்ல உட்காந்துக்கிட்டே இந்த மாதிரி இசையோட போட்டு விக்கிறீங்களே, இது மார்க்கத்தில் அனுமதி தான். நான் உங்கள்ட்ட கேளுங்க, வட்டி பற்றி உங்கள் கருத்து என்ன? தாராளமா சாப்பிடலாங்க, வட்டி தாராளமா வாங்கி சாப்பிடுங்க நல்லா. இதை ஏன் கேட்கிறேன் என்றால், சஹாபி ஒருவர் காஃபிர் ஒருவரிடமிருந்து வாங்கிய கடனுக்கு நபிகள் உதவியதாக ஹதீஸ் கேள்விப்பட்டேன். இந்த இது இது என்னது, இது முழு கருத்து என்ன? ஏன் சஹாபி இவருடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே ஒரு யூதன் கிட்ட தங்களுடைய உருக்கு சட்டையை அடமானமா வச்சிருந்தாங்க? அடமானம் வச்சாலும் வட்டி தான் வச்சாலும் அர்த்தமா? கடன் வாங்க வட்டி தான் வாங்க அர்த்தமா? கடன் வாங்குறது அப்புறம் வட்டி எடுத்துட்டு என்ன நீங்க? எந்த சஹாபியும் வட்டி கடன் வாங்கல. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில வட்டி கடன் வாங்கினே கடன் கொடுத்ததும் கிடையாது. வட்டி வாங்குபவர் வீட்டில் சாப்பிடலாமா? சாப்பிடலாம் என்றால் ஆதாரம் குறவும், இல்லை என்றாலும் ஆதாரம் குறவும். வட்டி வாங்குபவர் வீட்டில் சாப்பிடுறது ஹராம். ஏன் சொன்னா அவருக்கும் ஹராம்னா நமக்கும் ஹராம் தான். அது வட்டி போறது எல்லாத்தும் ஹராம் தானங்க, அவருக்கும் ஹராம் தான் நமக்கும் ஹராம் தான். இதுல புதுசா வருஷம் வருஷம் ஒருத்தருக்கு வகி இறங்கும்ல, ஒவ்வொரு ரமலான்லயும் வருஷம் வருஷம் புதுசு புதுசா ஒருத்தருக்கு வகி இறங்கலங்க. அந்த வகி இறங்குற ஆளு இடையில திடீர்னு ஒரு சட்டம் சொன்னாரு. என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா, வட்டி வாங்குறவருக்கு தான் ஹராமு, அதை நமக்கு அன்பளிப்பா கொடுத்தா நமக்கு ஹலால். அது அதுக்கு ஒரு பெரிய ஆதாரம். என்ன ஆதாரம் தெரியுமா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடிமை பெண் வீட்டுக்கு அடிமை பெண்ணிட்ட வர்றாங்க. பரிதா ரழியல்லாஹு அன்ஹா வந்தவன சாப்பிடுறது ஏதாவது இருக்குதான்னு கேட்கறாங்க. அந்த அம்மா சொன்னா, யார சொல்ல இருக்குது, ஆனா ஜக்காத்து பொருள் தான் இருக்குது, எனக்கு ஜக்காத்தாவது, நான் ஏழை பொண்ணு, ஜக்காத்தாவது அதான் இருக்குது அப்படின்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லக்கி சதகத்துன் வலனா ஹதியத்துன், அது உனக்கு தான் ஜக்காத்து, எனக்கு நீ கொடுத்தா அது அன்பளிப்பு, எனக்கு நீ கொடுத்தா அது அன்பளிப்பு. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்தீங்களா, ஜக்காத்து பொருள் சாப்பிடுற ரசூலுல்லாஹ்வுக்கு ஹராமா இருந்தாலும் கூட அந்த பொண்ணு கொடுத்த ஜக்காத்து ரசூலுல்லாஹ் சாப்பிட்டுருக்காங்க. அதனால வட்டி சாப்பிடறோம், என்ன பண்ணலாம், வாங்குறவருக்கு ஹராமு அவருக்கு தான் ஹராமு, நம்ம சாப்பிட்டா நமக்கு ஹலாலு. எவ்வளவு பைத்தியகரத்தனமான சட்டம் தெரியுமா? இங்க நல்லா கவனிக்கணும், அந்த பெண்மணிக்கு அந்த ஜக்காத்தை வாங்கிய பெண்மணிக்கு அவங்களுக்கு அது ஹராமா ஹலாலா? என்னங்க, அவங்களுக்கு ஜக்காத்தை வாங்குறது ஹராமா ஹலாலா? ஹலால். அவங்களுக்கு வந்த ஹலாலான உணவை பெருமானா ஸலத்துக்கு அன்பளிப்பா கொடுத்தாங்க, ஹலாலான உணவை அன்பளிப்பா கொடுத்தாங்க. இங்க வட்டி இவருக்கு ஹராலமா ஹலாலா? அவருக்கே ஹராமே. அவருக்கு ஹராமா வந்ததை நமக்கு அன்பளிப்பு கொடுத்தா டக்குனது ஹலாலா மாறிடுமா? இதுல பச்சோந்தியா அங்க இருக்கு ஹராம்ங்கிற ஷேப்பு, இங்க வந்து ஹலாலா மாறிடுறதுக்கு. அவருக்கு வந்த வழி ஹராம் அது. அவர் நமக்கு அன்பளிப்பா தரும் பொழுது, எங்க நேத்தா நேத்தா முந்தனத்தோட அதிர்ச்சி சொன்னேன், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒது இல்லாமல் தொழுகை கூடாது, ஹலாலான பொருள் இல்லாமல் சதக்கா கூடாது. சதக்கா செய்தால் கூட ஹலாலான பொருள் செய்தா உங்க நன்மை. அப்ப ஹராமான பொருளை அவர் நமக்கு அன்பளிப்பா தந்தா நமக்கு எப்படி ஹலாலா மாறும்? அது ஹராம் தானே. சொல்ல புரியுதுங்களா? இந்த ஹதீஸுக்கும் அவர் சொல்ற சடகு சம்பந்தமே கிடையாது. இவர் சட்டப்படி எடுக்கிறதா இருந்தா வட்டி வாங்குறவனுக்கு தான் ஹராமு, அதை மத்தவனுக்கு அன்பளிப்பா கொடுத்தா ஹலாலு அப்படின்றாருன்னா, நம்ம ஆளுங்க கோடு போட்டா ரோடு போடுற ஆளுங்க. ஒரு அல்லா பிச்சை நாவூர் மீரான பேசிப்பாங்க, அல்லா பிச்சை அல்லா பிச்சை, நம்ம அண்ணன் சொல்லிட்டாரு வட்டி வாங்குறவரு தான் ஹராமா, அன்பளிப்பா கொடுத்தா ஹலாலாம். அதே மாதிரி சாராய கடை நடத்தினா எனக்கு தான் ஹராமு, அந்த அன்ப அந்த பணத்தை உனக்கு கொடுத்தா உனக்கு ஹலாலு. அதனால நம்ம ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம், ரெண்டாம் தேதி சாராய கடையை நீ எடு, அந்த லாபத்தை போல எனக்கு அன்பளிப்பா கொடுத்துரு, மூணாம் தேதி சாராய கடையை நான் எடுக்கிறேன், அந்த லாபத்தை போல உனக்கு கொடுத்துறேன், ஹலால் ஆயிடும்ல. என்னங்க அகமாகாதா? ரெண்டாம் தேதி சாராய கடை நீ எடு, அது உனக்கு தான் ஹராமு, எனக்கு அன்பளிப்பா எழுதி கொடுத்துரு, எல்லாம் ஹலால் ஆயிடும். மூணாம் தேதி சாராய கடையை நான் எடுக்கிறேன், எனக்கு தான் ஹராமு, உனக்கு அன்பளிப்பு கொடுத்தா உனக்கு ஹலால் ஆயிடும். இதுதான் அண்ணன் சொல்ற சட்டம். இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமான சட்டத்துக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லைங்க. எம்பெருமானா இதுக்கு ஒரு பெரிய ஆதாரம், ஒரு ஆதாரம் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் கொடுத்த அன்பளிப்பை சாப்பிட்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் யூதர்களுடைய வருமானமே வட்டிதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த யூதனுடைய அன்பளிப்பை சாப்பிட்டார்களோ அந்த யூதன் வட்டி வியாபாரம் செஞ்சா நிரூபிக்க முடியுமா? சொல்றேங்க, ஒரு மார்வாடி வந்து அன்பளிப்பு தராருங்க, நான் வாங்கி சாப்பிட்டேன், பாத்தீங்களா பாத்தீங்களா, மார்வாடி என்றாலே வட்டி வியாபாரம் பண்றவன், ஆனா மக்கா மக்கா பள்ளியுமா மார்வாடி அன்பளிப்பு வாங்கிட்டாரு, ஆனா அந்த மார்வாடி ஹலாலான வியாபாரம் பண்றவனா இருப்பான். நான் எந்த மார்வாடிட்டு அன்பளிப்பு வாங்கினோ அந்த மார்வாடி ஹராமான வியாபாரம் பண்றவனா அது தெரியணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த யூதன் இடத்துல அன்பளிப்பு வாங்கினாரோ அந்த யூதன் வட்டி வியாபாரம் பண்ணவனா? அதை சொல்ல முடியாம எல்லா யூதர்களும் பொதுவா வட்டி தான் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள்.
அதனால வட்டி பணம் உங்களுக்கு ஹராம் தான், மற்றவங்க அன்பளிப்பா கொடுத்தா அவங்களுக்கு ஹராம் தான். நாம் உதவியில் இருக்கும் பொழுது பெண்கள் தொட்டால் உதவ முடியும், ஆனால் மாற்று மத சகோதரர்கள் தொட்டால் உதவ முடியுமா? முடியாதுங்க. நான் முஸ்லீம் ஆண்கள் தொட்டாலும் உதவ முடியாது. நமது நபி அவர்கள் அல்லாவை பார்த்துள்ளார்களா? பார்த்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு மேராஜுக்கு போனாங்க, அல்லாவை பார்த்தார்கள். அல்லாஹ் எப்படி இருந்தா இன்ஷா நம்மளும் பார்ப்போம், நம்மளும் பாபா இன்ஷா. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுனல் கமர லைலத்துல் பத்ரி, 14 பௌர்ணமி நிலவை போன்று உங்கள் ரப்பை நீங்கள் சொர்க்கத்திலே பார்ப்பீர்கள். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பானா? ஹுத்பா என்பது வெறும் உரைதான், அதை தமிழிலேயே ஓதலாம் என்கிறார்களே, ஓதலாமா? ஓதலாம். ஹுத்பா தமிழிலே சொல்லலாமா? சொல்லலாம், தப்பு இல்லை. சில நடைமுறைகள் அப்படி பழக்கமாயி போச்சு, தமிழ்ல தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அரபியில் ஓதுறது பிதாத்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அரபியில தான் ஓதிருக்காங்க, பிதாத்து ஒண்ணு கிடையாது. தமிழ்ல செஞ்சுக்கலாமா? செஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜ்ரத். ஆல் தி பீப்பிள் ஆர் ஸ்லீப்பிங் ஹியர், தே ஆர் நாட் லிசனிங் டு ஹதீஸ். பெண்களா, பெண்கள் தரப்புல இருந்தா பால்டஸ் என்ன பண்றாங்க? தே ஆர் ஆல்சோ ஸ்லீப்பிங்கா? இப்போ வந்துச்சா? வாலண்டியர் என்ன பண்றான்னு தெரியலையே, கொஞ்சம் கவனிங்க. தூங்குறவங்க எழுப்பி போடுங்க, அப்ப தூங்க விட்டுருங்க. அவன் எழுச்சி உட்காந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் அப்புறம் அடுத்த சிலிப் பத்திர அல்லது சலாம தான் தூங்கிட்டு இருந்தாங்க, நீங்க பாரு எழுப்பி விட்டீங்க, இவ பேச ஆரம்பிச்சா பயான் கேட்க முடியல அப்படின்னு ஒரு சந்தேக கேள்வி வரும். அதனால வாலண்டியர் அமைதியா இருப்பாங்க நினைக்கிறேன். தூங்க தூங்க விட்டுருங்க. கேன் வி மேரி எ மை மேமன் செட்? வி ஆர் நார்மல் முஸ்லீம், சோ தட் கேன் வி மேரி தம். மேமன் செட்னா யாரு? அவங்களும் முஸ்லீம் தானே, என்ன முஸ்லீம் தானே அவங்களும். அப்புறம் என்ன? அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, இஸ் லவ் அக்செப்டட் இன் இஸ்லாம்? என்னடா லேலத்தில் ரெண்டாவது ராத்திரி வந்துருச்சு, இன்னொரு அந்த கேள்வி வரலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இஸ்லாத்துல லவ் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். மனைவியை ஒருவர் இறந்தவுடன் 3, 5, 7 பாத்தியா, அதாவது லவ்ங்கிற பேர்ல இன்னைக்கு லவ்வுக்கு இவ்வளவு கிடையாது, காமம். அது ஒரு அந்நிய பெண் மீது ஒரு அந்நிய ஆணுக்கு ஈர்ப்பு எடுப்பது, ஒரு அந்நிய பெண் அந்நிய ஆண் மீது ஒரு அந்நிய பெண்ணுக்கு ஈர்ப்பு எடுப்பு ஏற்படுகிறதால் அதற்கு பேர் காமம். அது நீங்க தெய்வீக காதல், மண்ணாங்கட்டி காதல், மணலாங்கட்டி காதல், என்ன இளவனாலும் பேர் வச்சுங்க, அதுக்கு பேர் காமம், வெறி பிடித்த காமம். இல்லைன்னு சொன்னா எந்த லவ்வராவது, நான் கேட்கிறேன், எந்த லவ்வராவது, நாங்க காலம் பூரா கல்யாணம் வரையிலும் பரிசுத்தமா காதலிச்சோம், தப்பே செய்யல, எந்த லவ்வராவது சொல்ல முடியுமா? இல்ல தப்பு செய்யணுங்கிற எண்ணமே வரல, எந்த லவ்வராவது சொல்ல முடியுமா? அதனால நீங்க காதல் என்ற பேர் நடக்கிறது பூரா காமம். இந்த காமம் இஸ்லாத்துல ஹராமாக்கப்பட்ட காமம், இது கூடாது. லவ் பண்ணுங்க. எப்படி லவ் பண்ணுங்க? கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் மனைவியை நல்லா லவ் பண்ணுங்க. அது யாரும் பண்ண மாட்டான், அது பண்ண மாட்டான். என்ன அதுல சொல்றீங்க, உலகத்தை நடக்கிறதா இதெல்லாம்? அன்னைக்கு கூட ஒரு கதை சொன்ன நினைக்கிறேன். புது மனைவியை கல்யாணம் பண்ணி கூட்டு போனானா, போற வழியில முள்ளு குத்துருச்சான் மனைவிக்கு. உடனே நாசமா போன முள்ள, என் மனைவி கால் தான் கிடைச்சா அவனுக்கு குத்துறதுக்கு, என் மனைவி கால் தான் அவனுக்கு கிடைச்சதா, சனியம் பிடிச்ச முள்ளே, அரே முள்ள திட்டினானா. ஒரு 5-6 கழிச்சு மனைவி கூட்டு போனானா, அதே மாதிரி முள்ளு குத்திச்சான். ஏங்க முள்ளு குத்திக்கலாம், சனியம் பிடிச்சவளே முள்ளு கிடையாது பார்த்து வரக்கூடாதா அப்படின்னானா. அப்போ இதுதான் வந்து ஆம்பளையுடைய எண்ணம், இப்படிதான் இருப்பான். அதனால லவ் பண்றது மனைவி லவ் பண்ண, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவி இல்லைங்க, 9 மனைவி வச்சிருந்த, அத்தனை மனைவி பாசம் வச்சிருந்தாங்க, லவ் பண்ணாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் ஒரு துண்டு கறி எடுத்தா அதை என்ன பண்ண, ஒரு பக்கத்தை நாங்க பிடிச்சிப்போம் கையா வாயால கடிச்சிப்போம் பல்லால, இன்னொரு பக்கத்தை ரசூலுல்லாஹ் பிடிச்சிப்பாங்க. எப்படி சொல்லுவாங்க, ஆயிஷா ரெண்டு பேரும் இழுப்புமா, யாருக்கு பெரிய துண்டு வருது பாப்பமா அப்படின்னு இழுப்பாங்க. நம்ம என்னைக்கா மனைவி மாதிரி பண்ணிருக்கோமா? என்னைக்கா பண்ணிருக்கோமா? அல்ல இப்ப போய் மனைவிட்ட கேளுங்க, வேலை இல்லை வந்துட்டாரு கரியை தூக்கிட்டு. எதுக்கு சொன்னா, அதுதான் உண்மையான லவ். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல, அவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூட பெருமானா சல்லல்லாஹு வீட்டுக்குள்ள ஓட்டப்பந்தயம் நடத்திருக்காங்க. நம்ம வீட்டுல ஓட்டப்பந்தயம் நடக்கிறது, அந்த அம்மா கையில பரோட்டா கட்டையை வச்சிருக்கோம் அப்படின்னா ஓட்டப்பந்தயம் நடக்கும். ரசூலுல்லாஹ் ஓட்டப்பந்தயம் நடத்திருக்காங்க, முதல்ல ஒரு முறை ஓட்டப்பந்தயம் நடத்திருக்காங்க, அதுல ஆயிஷா ஜெயிச்சிட்டாங்க.
அப்ப ரெண்டாவது முறை ஆயிஷா சொல்றாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் முடிஞ்ச உடனே எனக்கு உடம்பு உப்பிடுச்சு. அப்ப ரசோலா ஆயிஷா இப்ப ஓட்ட பண்ணி வச்சுக்கலாம்னு கேட்டாங்க. நான் சரி சொன்னேன். இப்ப ரசோலா ஓட அந்த ரெண்டாவது போட்டி ரசோலா ஜெயிச்சுட்டாங்க. ரசோலா தசாவத்தில் முசாபகா, போட்டி டிரா ஆயிடுச்சு சொன்னாங்க. தசாவத்தில் முசாபகா, போட்டி டிராவ் ஆயிடுச்சு. ஒரு தடவை நீ ஜெயிச்ச, ஒரு தடவை நான் ஜெயிச்சேன் ரசோலா சொன்னாங்க. இப்ப எல்லாம் மனைவி நினைக்க செஞ்சிருக்கேன், ஓட்ட பண்ணி நடத்திருக்கமா. இதுதான் லவ்ங்கிறது, இதுதான் அன்புங்கிறது. இந்த அன்பை மனைவி மேல செலுத்துங்க. ஒருவர் இறந்தவுடன் மூன்றாம் ஐந்தாம் ஏழாம் பாத்தியா என்று நிறைய பாத்தியா ஓதலாமா? ஓதுகிறார்களே, நிறைய ஓதுகளா, கொஞ்சமா ஓதிக்கலாம். எல்லாமே பித்தாத்துங்க. மூணாம் பாத்தியா ஏழாம் பாத்தியா எல்லாமே பித்தாத்துகள், மார்க்கத்தில் அனுமதி இல்ல. தஸ்வி நஃபில் லேடிஸ்க்கு ஃபரல்லா சுன்னத்தா? தஸ்வி நஃபில் தாய்க்கு பதில் மகன் மகள் தொழலாமா? அப்படிலாம் தொழக்கூடாதுங்க. யார் யாருக்கு முடியுமோ அவங்க தான் தொழணும். ஃபரல்லாம் கிடையாது, எல்லாத்துக்குமே அது நஃபில் தான் அது. அண்ணன் இதுல என்ன கேட்டுக்காங்க பாருங்க, தஸ்வி நஃபில் ஃபரல்லா, அவங்களே நஃபில் சொல்லிக்கிறாங்க, இது ஃபரல்லா. அண்ணன் மரணத்திற்கு பிறகு அவர் மனைவியை தம்பி நிக்கா செய்யலாமா? இது பற்றி நபிகளாரின் கருத்து என்னவாக இருந்தது? தாராளமா செய்யலாம், தப்பு இல்லை. அண்ணன் இறந்துட்டாரு, அண்ணன் மனைவிக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்காண்டி தம்பி அந்த மனைவியை கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தம்பி மனைவி இறந்துட்டாரு, தம்பி இறந்துட்டாரு, தம்பி மனைவி அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கலாமா? தாராளம் பண்ணிக்கலாம், மார்க்கத்தில் தடை கிடையாது. நான் பத்து மன்னிக்க முடியாத பாவங்களில் ஒன்று தெரிந்து செய்து விட்டேன். இப்போது அதற்கு வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிப்பு கிடைக்குமா? அல்லாவிடம் இருந்து நிச்சயமா கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நாங்களும் துவா செய்யறோம், அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிட்டோம், அல்லாட அழுது தௌபா செய்யுங்க, அல்லாஹ் நிச்சயமா மன்னிப்பான் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் கூறினீர்கள் உடல் உறுப்புகள் தானம் செய்யக்கூடாது என்று. ஆனால் நம் பெற்றோர்கள், நம் மூத்தான பின் நம் பெற்றோர்கள் நம் உறுப்புகளை தானம் செய்தால் யாருக்கு பாவம்? ஹதீஸில் வருகிறது, நாம் எப்படி மரணிக்கிறோமோ அப்படித்தான் எழுப்பப்படுவோம் என்று இருக்கிறது. நாம் இறந்த பின் உறுப்புகளை தானம் செய்யலாமே. ஏனென்றால் அல்லாஹ் நாம் இறந்த பின் உறுப்புகளை மட்டும் உயிரோடு உள்ளது, இதயம் 5 மணி நேரம் உள்ளது. அதனால் தான் அல்லாஹ் உறுப்புகளை உயிரோடு வைத்திருக்கிறான். ஆனால் நீங்கள் இப்படி கூறுகிறீர்களே, விளக்கம் தரவும். இதில் ஒரு ஹதீஸை நோட் பண்ணிருக்காரு, அந்த ஹதீஸை சின்ன மாற்றம். நாம் எப்படி மரணிக்கிறோமோ அப்படி எழுப்பப்படும் இல்ல, எப்படி அடக்கம் செய்யப்படுகிறோமோ அப்படி எழுப்பப்படுவோம். நபிசல்லாம் சொல்றாங்க. அதனாலதான் எஹராம் அணிந்த நிலையில், ஒருத்தர் ஹஜ்ஜிக்காண்டி எஹராம் அணிந்த நிலையில் அவர் மூத்தாயிட்டாருன்னா அவர் எஹராம்லாம் அவுக்காதீங்க, அத்தர்லாம் போடாதீங்க, அப்படியே அடக்கம் பண்ணிடுங்க. அதே மாதிரி அல்லாடைய பாதையில் ஒருத்தர் ஷஹீதாயிட்டாருன்னா ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே அடக்கம் பண்ணுங்க. ஏனென்றால் மறுமையில் அவர் எழுப்பப்படும் பொழுது ரத்தம் சொட்ட சொட்ட எழுப்பப்படுவார். அதே மாதிரி எஹராம் அணிந்தவர் எழுப்பப்படும் பொழுது அல்லாஹ் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் சொல்லி தல்பியா சொல்லிட்டு இருந்திருப்பாரு நபிசல்லாம் சொல்றாங்க. அவ எப்படி அடக்கம் செய்யப்படுகிறோமோ அப்படிதான் எழுப்பப்படுவோம். நீங்க மூத்தா போனவர் கண்ணை பிடிக்க தானம் பண்ணிட்டு அடக்கம் செய்யப்பட்டீங்கன்னா மறுமையில் எழுப்பப்படும் பொழுது குருடனாக தான் எழுப்பப்படுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் பக்கத்து கண்ணு இருக்காது, அல்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணு இருக்காது, சத்திய சஹாபாக்கள் பக்கத்து கண்ணு இருக்காது, எது இருக்காது. அதனால எப்படி அடக்கம் செய்யப்படுகிறோமோ அப்படி எழுப்பப்படுவோம். அதனால நம்ம கூடாதுங்கிறோம். ஏன்னா உங்க கண்ணை தானம் பண்ணது எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன எதுக்கான பிரச்சனை உண்டா உங்க கண்ணை தானம் பண்றதுல? சுபு தொழுகையில் குனூத்து பற்றி சில நாட்கள் முன்பு சொன்னது, யுத்தத்தில் ஹாஃபில்களை சூழ்ச்சி செய்து காஃபிர்கள் கொலை செய்து விட்டார்கள். அதனால் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்வா செய்து குனூத்துனார்கள். அதை வைத்து ஷாஃபி இமாம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். பிறகு வஹி வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நிறுத்திவிட்டார்கள். அந்த ஹதீஸ் ஷாஃபி இமாம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னீர்கள். ஆனால் இன்று குனூத்து ஓத மறந்துவிட்டால் சஜிதா சவு செய்யணும் என்று சொன்னீர்கள். ஏன் இந்த முரண்பாடு? நான் எப்ப சொன்னேன் குனூத் ஓத மறந்துட்டா சஜிதா சவு செய்யணும் சொல்லி இமாமுக்கு பின்னாடி? தனியா தொழும்பொழுது குனூத்தோத மறந்து விட்டால் சஜாசவு செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதாவது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய சட்டப்படி அவங்க வச்சிருக்காங்க. அப்படி அவங்களுக்கு முதல் அதிஸ் கிடைச்சது, ரெண்டாவது அதிஸ் கிடைக்கல, அப்படி வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய கூற்றை நீங்கள் பின்பற்றி தொழுவதாக இருந்தால் அந்த குனூத்து ஓதாத பட்சத்தில் அதுக்கு சஜாசவு செய்யணும். இல்ல ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய கூற்றில் எனக்கு உடன்பாடு இல்லை, இது வந்து நான் ரசூலாவுடைய அல்லாஹ் அதுக்கு பிறகு ஆயத்தை இறக்கி ரசூலா தடுத்துட்டான், இது ஷாஃபி ரஹ்மத் தெரியல அப்படிங்கிற கூற்றை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் குனூத்து ஓத வேண்டிய அவசியம் கிடையாது, அதுக்கு சஜாசவு செய்யணும் அவசியம் கிடையாது. நான் என்ன சொன்னேன்டா, ஜமாத்தோடு தொழும் பொழுது இமாம் அனுப்பி இமாம் பின்னாடி தொழுகிறோம், சில பேர் தொழுது முடிச்ச பிறகு இமாம் சலாம் கொடுத்துருவாரு, இவங்க ரெண்டு பேரும் சஜ்ஜா சூசிவாங்க, இது தேவையில்லாத ஒன்று. இமாமோடு தொழும்பொழுது அப்படியே தான் தொழணும். தனியா தொழுவீங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய கூட்டு சரியான கூட்டா உங்களுக்கு தெரியுது, அப்ப நீங்க தொழுகும் பொழுது சஜ்ஜா சூசி செஞ்சு தான் ஆகணும். அதான் நான் சொன்னது. ரொம்ப அற்புதமான கேள்விங்க. ஆண்கள் மட்டும் தானா இரண்டாம் கல்யாணம் செய்ய வேண்டும், பெண்களும் இரண்டாம் கல்யாணம் செய்து கொள்ளலாமே? ஆண்கள் இறந்த பிறகுதான் ஒரு பெண் கல்யாணம் செய்ய வேண்டும் என்றால் ஆண்களும் தம் மனைவி இறந்த பின்பு கல்யாணம் செய்து கொள்ளலாமே? எந்த ஸ்ரீதேவி கேட்டிருக்காங்க தெரியல கேள்விய, செய்து கொள்ளுங்களேன், என்ன ஆகுதுன்னு பாருங்களேன்.
இதான் பதிலா சொல்ல முடியும். இது சகோதரி இந்த பெண்ணுரிமை இயக்கத்தை சார்ந்தவங்க நினைக்கிறேன், இந்த பெண்ணுரிமை இயக்கம் இந்த கம்யூனிஸ்டிக்கும் அந்த சித்தாந்தங்களினால் ஏற்பட்ட தாக்கம் நல்லா புரிஞ்சுங்க. இது அல்லாஹ்வுடைய சட்டம், உங்களுடைய அறிவை பயன்படுத்தாதீங்க. இது அல்லாஹ்வுடைய அனுமதி. ஆண்கள் மேலோட குரோதத்தில் அல்லாஹ் கோச்சிக்காதீங்க, அல்லாஹ் கொடுத்த அனுமதி. தேவைப்பட்டா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நடைமுறைக்கு ஒரு பெண்ணு ரெண்டு கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நடத்த முடியுமா? நடைமுறைக்கு சாத்தியமா? நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத எந்த சட்டத்தையும் அல்லாஹ் நமக்கு தரமாட்டான். அதனால மார்க்கத்தை முதல்ல புரிஞ்சுங்க. நான் கஷ்டத்தின் காரணத்தினால் வட்டிக்கு வாங்கி வியாபாரம் செய்கிறேன். ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து வருந்துகிறேன். இதன் காரணத்தினால் என்னுடைய இபாதத்தில் எதுவும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளலாமா, ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து விடுமா என அஞ்சுகிறேன். மனநிறைவான பதில் தரவும். மனநிறைவா என்ன பதில் தர்றது? வட்டியை விட்டு முதல்ல வெளியே வாங்க. ரப்புல் ஆலமீன் நிச்சயமா நமக்கு ரிஸ்க் தருவான்னு நம்பிக்கை இருந்தால் வட்டின்னு பக்கம் போக மாட்டீங்க. நம்ம என்ன பண்றதுன்னா வட்டிக்கெல்லாம் போகக்கூடாது. இப்ப யார்ட்டையும் கேட்டு பார்ப்போம், யாரும் தரலன்னா வேற வழி இல்லை, வேற போய்தான் ஆகணும் அப்படின்னா. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணுவான்? யார்ட்டையும் கேட்காத போ, நேரம் அங்க போய் அனுப்பி விட்டுருவான். ரப்புல் ஆலமீனே நான் பட்டினி கிடந்து செத்தாலும் சரி வட்டின்னு பக்கம் போக மாட்டேன் அப்படி உறுதி செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக அனஃபி லன்னி அப்தி, ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், என்னுடைய அடியான் என்னை பத்தி எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் நான் நடந்து கொள்வேன். யா அல்லாஹ், நீ தான் தரணும், நான் வட்டியில போக மாட்டேன், நான் பட்டி எடுத்து செத்தாலும் பரவாயில்ல, சாவு எடுத்த வட்டி பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு உறுதி வைங்க. ரப்பல் ஆலமீன் உங்களை சாகடிக்க மாட்டான், உங்களை சாக விட மாட்டான். எதிர்பாராத ரிஸ்க் அல்லாஹ் தருவான். இங்க நமக்கே ஹைக்கி நைக்கின்னு இருக்குதே. இங்க நம்ம அழகிய கடை நடத்துறமே சில பேர் கேட்டு வருவாங்க, ஹசரத் எனக்கு ஒரு 100,000 ரூபாய் வேணும் ஹசரத், எனக்கு எப்படியோ தாங்க ஹசரத். இல்லைங்க, அதிகபட்சம் 50,000 தான் கொடுப்போம், 1,00,000 கொடுக்கறது இல்லைங்க. 50,000 தெரியுங்களா? சே, இப்ப மீதி 50,000 வட்டி தான் போனோம், நம்மள மிரட்டான். நான் சொல்றேன், இந்த 50,000 இல்ல, மொத்தம் 1,00,000 வட்டி வாங்க, இப்போ கிளம்பி இடத்த காலி பண்ணு, காத்து வரட்டும். எப்ப மீதி 50,000 வட்டி தான் போன, நீ மிரட்டிய என்ன? இந்த 50,000 தரமாட்டேன், கிளம்பு, இப்ப வட்டி வாங்கிக்க போ. வட்டியில இருந்து யார் தப்பிக்கணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு தாங்க சொல்யூஷன். நான் இதையும் வாங்கிப்பேன் அதையும் வாங்கிப்பேனா, அங்க அவனுக்கு சொல்யூஷன் கிடையாது, தீர்வு கிடையாது. அதனால நான் பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம், அல்லாட்ட கேட்போம், அல்லா தந்தா சரி இல்லண்டா அல்லா பாப்பா இல்லன்னா போங்க. நாம எப்படி நடக்கிறோம் நினைக்கிறோம் அப்படிதான் அல்லா நடந்துப்பான் நம்மள்ட்ட. யாரு தான் செத்தாலும் சரி உயிரே போன வட்டின்னு பக்கம் போக மாட்டேன், நீ தாயா அல்லாடக்கு, நீ தலைமையில் எங்க போவ? நானு அல்லா சோதிக்கவும் செய்வான். இவன் எவ்வளவு உறுதியா இருக்கணும் நல்லா சோதிப்பான். நம்மள உறுதியா கிடங்க, ரப்பல் ஆலயம் நிச்சயமா உங்களை சாகடிக்க விட மாட்டான். உங்களை உங்களை நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணையாக இணைப்படுத்தி பேச வேண்டாம். என்ன, நான் என்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசின? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். என்னவோ எழுதிருக்காருங்க, என்ன இருக்காங்க புரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் என்னைக்கு இணையா பேசணும்னு தெரியல. நவுஸ் பில்லா ஆதாரங்களை சொன்னதா? சரி. வெகு தூர பயணத்தின் போது ரயிலிலோ பஸ்ஸிலோ பிரயாணம் செய்யும் பொழுது சஹர் இஃப்தார் நேரம் வந்தால் என்ன செய்வது? எப்படி சஹரும் இஃப்தாரும் செய்வது? சஹர் இஃப்தார் செஞ்சுதான் ஆகணும். எப்படி செய்யறதுன்னு நான் சாப்பாடு கடை கையில தர முடியும், இப்படி சஹர் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணி ஆகணும். ரொம்ப லாங்கு சகர்க்கெல்லாம் ஏற்பாடு பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ரொம்ப தூரமான பிரயாணத்தில் நம்ம விடுறதுக்கு அனுமதி இருக்குது, நம்ம விடுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அது அனுமதி தான், அந்த விட்டாவணும் அவசியம் கிடையாது. அதோட செஞ்சீங்கன்னா அந்த சிரமத்தோடு நோம்பு வச்சிங்கன்னா பன்மடங்கு நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். எங்கள் வீட்டில் திரு லட்சுமி என்ற ஒரு வயதான சப்பானி பெண் எனது தாயாருக்கு உதவியா இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அவர் நோன்பு பிடித்து வருகிறார், அவர் களிமாவி மொழிகிறார். ஆனால் அவருக்கு அர்த்தம் தெரியுமா என்றால் ஓரளவு தெரியும், ஆனால் மூட நம்பிக்கை இன்னும் வரவில்லை. முழு நம்பிக்கையா? முழு நம்பிக்கை இன்னும் வரவில்லை. அவர் இந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா? இவ்வாறு உள்ள அந்த பெண் இறைவன் அழைப்பு வந்து இறந்தால் நமது கபரில் அடக்கம் செய்யணுமா? ஏனெனில் அவர் அனாதை. விளக்கம் தரும் காசிமி அவர்களே. முதல்ல அவரை கேள்வி கேட்காம அல்லாஹ் உங்களை கேள்வி கேட்பான். இஸ்லாத்தை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அந்த பெண்ணுக்கு இஸ்லாத்தை ஒழுங்கா சொல்லவும் இல்லை. முழு விளக்கம் வரலாம் எப்படி வரும்? வானத்தில் வகியா வரும்? நீங்க தான் சொல்லலாம். அந்த அம்மாக்கு நோன்பு வைக்கிறாங்கன்றீங்க, களிமா சொல்றாங்கன்றீங்க, முழு விளக்கம் வர்றதா தெரியுமான்னு தெரியவில்லைடா, உங்களுடைய கேர்லெஸ். இது இவ்வளவு அசால்ட்டா இருக்கிறீங்க. ஒரு கால அந்த பெண் ஈமான் இல்லாமல் மோத்தானா அல்லாஹ் முதல்ல நரகத்தை போட்டு உங்களதான் போடுவான். இப்படி காலம் போற உங்களுக்கு வந்து பணிவிட செய்யக்கூடிய பெண்ணுக்கு இதுவரையும் களிமா சொல்லி கொடுக்கல, அனாதையா இருக்குது, அந்த பொண்ணு முஸ்லீமாக்கலடாக்கா, இன்னும் லட்சுமின்னு பேரை வச்சிருக்கீங்கடாக்கா, இது உங்களுடைய கேர்லெஸ். இது அல்லாஹ் உங்களை தான் கேள்வி கேட்பான், அந்தமா கேள்வி கேட்க மாட்டான்.
டியர் மிஸ்டர் காசிமி, பிளீஸ் எக்ஸ்பிளைன் வெதர் வி கேன் டூ யோகா ஜிம் எக்ஸசைஸ். பிளீஸ் கர் எக்ஸ்பிளைன் வித் ஹதீஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் அஸ் வாட் அல்லாஹ் அண்ட் இஸ் ரசூல் சேஸ் அபவுட் கீப்பிங் அவர் பாடி ஃபிட். மே அல்லாஹ் சுபஹான வ தஆலா சேஃப் காட் யூ அண்ட் ஆல் முஸ்லீம்ஸ் ஃப்ரம் ஹெல் ஃபயர். ஆமீன். அதாவது உடல் ஆரோக்கியத்தை பத்தியோ அல்லது எக்ஸசைஸ் பத்தியோ ஜிம் பத்தியோ ஜிம்முக்கு போறதை பத்தியோ அல்லாஹ் அல்லாஹ் ரசூல் எங்கேயுமே தடுக்கலங்க. மாறா நபிசுலாங்க அல் மூமினுல் கவியோ ஹைரம் இன் அல் மூமின் வைஃபி. ஒரு பலகீனமான மூமினை விட ஒரு உறுதியான மூமின் பலமான மூமின் அல்லாஹ்வுக்கு மிகச்சிறந்தவன். அதனால நம்முடைய உடலை நம்ம ஃபிட்னஸா வச்சுக்க வேண்டியது, நம்முடைய உடலை பாதுகாத்து வச்சுக்க வேண்டியது, நம்முடைய உடலுக்கான நிறைய ஜிம் போறது, வாக்கிங் போறது, எக்ஸசைஸ் பண்றது எல்லாமே ரொம்ப அவசியம். ஒரு மூமினுக்கு ரொம்ப அவசியம், கண்டிப்பா செய்யணும் இதெல்லாம். இதெல்லாம் மார்க்கத்தில் இல்ல அப்படிலாம் இல்ல, நம்ம அல்லா அல்லா துவா மட்டும் செஞ்சுட்டு போனா அப்படி இல்ல. ரசூலுல்லாஹி சொன்ன இருக்கேன் பள்ளிவாசல்ல வந்து ரசூலுல்லாஹி மல்யுத்தம் நடத்திருக்காங்க சஹாபாக்களை வச்சு, ரசூலுல்லாஹி வேடிக்கை பார்த்தா சொல்லியிருக்கேன், மேற்பாட்டிருக்கிறேன். அதனால ஜிம் எக்ஸசைஸ் தான் கண்டிப்பா போகணும். யோகா செய்யலாமா? யோகா என்பது இன்னைக்கு வந்து ஒரு மூச்சு பயிற்சி, மூச்சுல அந்த ஒவ்வொரு ஆசனங்களை வச்சு மூக்க அடைச்சிட்டு பண்றது. இந்த யோகா எக்ஸசைஸ் அடிப்படையில் ஓகே செய்யலாம். அதுல சில மந்திரங்களை சொல்லணும், ஹராம் ஷிர்க் கூடாது. நீ அந்த மந்திரங்களை அல்லாஹ் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி செய்யலாம், தப்பு இல்லை. ஏதாவது மந்திரம் சொல்லித்தாங்கடாக்கா அல்லாஹ் திக்ரங்களை சொல்லலாம். மற்றபடி யோகா செய்யலாமா? சிரசாசனம், தலைகளை நிக்கிறது, சால சம்பளம் போட்டு உட்கார்றது, கண்ணை மூடிட்டு இப்படி வா, இப்ப ஒரு மூக்கை திறந்துட்டு ஒரு மூக்கில் சுவாசம் பண்றது, இன்னொரு இப்படி பண்றது, இதெல்லாம் கூடும். இதெல்லாம் மூச்சு பயிற்சி தாராளமா செய்யலாம். அங்க மந்திரம் ஓதணுமா? மந்திரம் ஓதலாம், ஷிர்க் ஆயிடும். தாங்கள் சில கேள்விகளுக்கு எஸ் ஆர் நோ என்பது போல் பதில் சொல்கின்றீர்கள், அது சரியா தவறா அல்லது கூடுமா கூடாது என்பதை ஹதீஸில் உள்ளவற்றை கொண்டு எங்களுக்கு விளக்க வேண்டுகின்றேன். சரிங்க, அட்வைஸ்க்கு நன்றி. சில கேள்விகளுக்கு எஸ் ஆர் நோ தான் சொல்ல முடியும். எல்லா கேள்விக்கும் நான் விழா வேற சொல்ல முடியும். இவ்வளவு கேள்வி கொடுத்துறீங்க, இந்த ரமதான் ஃபுல்லா உட்கார்ந்தாலும் முடியாது போல தெரியுது. அப்புறம் எனக்கு எஸ் ஆர் நோன்னு சொல்லாதீங்கன்னா எப்படி சொல்லாம இருக்குது? சில கேள்வி ஏற்கனவே சொன்ன பதிலா இருக்கும், அதெல்லாம் எஸ் ஆர் நோ சொல்லுவேன், கூடும் கூடாதுன்னு சொல்லி. அப்படி உங்களுக்கு ஆதாரம் வேணுமா? நேர்ல வந்து கேளுங்க. அதாவது என் கேள்விக்கு எஸ் ஆர் நோ தான் சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் ஆதாரத்தை வச்சு நேர்ல வாங்க, நான் கம்ப்யூட்டர் எடுத்து கொடுத்த ஆதாரத்தை முடிஞ்சு போச்சு. ஹஜரத் ஏத்திகாப் இருக்கும் நிலையில் நாங்கள் செல்போனில் வீட்டிற்கோ கடைக்கோ பேசலாமா, அல்லது பள்ளியில் தனிப்பட்ட உலக விஷயமா இருந்தால் அதை எவ்வாறு பேசுவது? காரணம் சாதாரணமாக ஏத்திகாப் இல்லாத நிலையில் பள்ளியில் உள்ளே போன் பேசுவது கூடுமா? விளக்கவும். பள்ளியில் உலக விஷயம் பேசினால் 800 வருட நன்மைகள் அழிந்துடும் சொல்கிறார்களே, இது அதிசயம் இடம்பெற்றுள்ளதா? இதை கொஞ்சம் விரிவாக விளக்கவும். அப்படிலாம் ஒன்றும் அதிசயம்லாம் கிடையாதுங்க. பள்ளியில் பேசினா உலக விஷயம் பண்ணால் 800 வருஷம் அமல் போயிடும், 40 வருஷம் அமல் போயிடும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நல்லதல்ல, நல்லதல்ல பள்ளியாசத்தில் உலக விஷயங்களை பேசுறது கூடாது, நல்லதும் அல்ல. சரி, ஏத்திகாஃபில் இருக்கிறவங்க வேற வழி இல்லை, பேசிதான் ஆகணும். அவன் பள்ளி விட்டு வெளியே போய் பேச முடியாது. ஏத்திகாஃபில் இருக்கணும் அனுமதி. ரொம்ப அவசியமான பேச்சுகள், ரொம்ப முக்கியமான பேச்சுகள் வீட்டில் வேற உள்ள பேசணும், அல்லது ஏதாவது கடை விஷயமா யாவர விஷயம் பேசணும், பேசிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் பள்ளியாசத்தில் ஏத்திகாஃபில் கொஞ்சம் 4 செல்போன் வச்சுக்கிட்டு அக்கௌண்ட் திறந்து வச்சுக்கிட்டு நான் சொல்லுப்பா, ஏ அந்த பொருள் அந்த கொடுத்துரு, ஆ சொல்லு, இப்படி பள்ளிவாசத்தில் வந்து யாவாரம் கூட ஆக்கிடக்கூடாது. அத்தியாவசியத்துக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு பேசிக்கலாம், பேசிக்கலாம், தப்பு இல்லை. I am a Malayali Muslim and I like a girl. Aramishtangaya. She is Urdu speaking. We didn't meet and all. I just love her. That's all. Parkada kadala? Sorry. And I went and asked in her family. They are not allowing. Tell me why we should not love in Islam. The girl has never met me anywhere. But I know she likes me as her family members told. But adhu enna family member? Family aagala, eppadi family member aachi? Idella kadha, ivu sandhikave illaya, paathade illaya, andha ponnu pethana kuda illaya, ana andha ponna love pannara eppadi? Appa enna pannanum? Andha penna kalyanam panna virumbureengala? Maagathil anumathi irudhu, poi ponnu kelunga, tharradum tharadum avanga virupam, tharalangiradhukka kaasimi letter eduthu enna vera velaiya maatha vidura koodadhu enna கேக்குறாங்க பாரு கேள்வி. எனக்கு இதான் வேலை. அவங்க பையன் நல்ல பையன், பொண்ணு கொடுக்கணும்னு சொல்றதுக்கு அந்த பொண்ணை பார்த்ததில்ல, விரும்பினதில்ல, சந்திச்சதில்ல, நல்ல பொண்ணு, சரி விரும்பி பொண்ணு கேட்டீங்க, தர விருப்பம் இல்லையா? அது வந்து நம்ம நசிப்பில் இல்ல, வேற பொண்ணு கல்யாணம் முடிச்சிருப்போங்க. அது காசிமீர் லெட்டர் எழுதி நீங்களாவது எப்படியாவது. எனக்கு இதான் வேலை. இமாம் சப்தமாக தொலைகள் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் இடையில் வந்து தக்பீர் கட்டி சனா அல்லது வஜ்ஜகத்தை ஓத ஒன்று ஓதலாமா? விளக்கம் குறவும் கூடாதுங்க.
இதா குறையால் குரான் ஃபஸ்தமி லஹு அன்சித்து அல்லாஹ் குரான்ல சொன்னான், குரான் ஓதப்பட்டால் காது தாழ்த்து கேட்க வேண்டும். அதனால இமாம் ஓதும் போது நம்ம தனியாக வஜ்ஜஹத் சனலாம் ஓதிட்டு கூடாது, இமாம் சொல்ற ஓதத காது தாழ்த்து கேட்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். பிரெஞ்சு தாடி வைக்கலாமா? பிரெஞ்சு தாடி, ஆப்பிரிக்க தாடி, அமெரிக்கன் தாடி, தாடிங்கிறது ரசூலுல்லாஹி இஸ்லாம் தாடி, ரசூலுல்லாஹி இஸ்லாம் தாடி வைக்கலாமான்னு கேளுங்க, அதான் வைக்கணும் சுன்னத்து, மற்ற எல்லா தாடியும் பிதாத்து. தொழுகையில் துணை சூரா ஓதும்போது வரிசைப்படிதான் ஓத வேண்டுமா? உதாரணமா முதல் ரக்காத்தில் குல் அல்லாஹ் சூராய் ஓதி, இரண்டாம் ரக்காத்தில் அதற்கு முன்னால் உள்ள சூறாவான அல்லாஹ் சூரா சூறாய் ஓதலாமா? அதாவது தொழுகைக்கு முதல் சூரா ஓதிட்டு அதுக்கு பின்னால் உள்ள சூறாவை அடுத்த ரக்காத்தில் ஓதுறது நல்லது, அது ஓதுறது நல்லது சுன்னத்தும் கூட. இல்ல எனக்கு தெரியாது, நான் முந்தின சூறா ஓதிட்டேன், தாராளம் ஓதலா, தொழுகை எந்த பாதிப்பும் கிடையாது. என் கணவரின் தம்பி முன்பு தொழாமல் ஐவேளையும் சினிமா என்று சுட்டி கொண்டிருந்தார். கேரளாவிலிடம் ஷேக்கிடம் பையத்து வாங்கியதற்கு பின்னர் ரொம்பவே மாறிவிட்டார். அல்லாவிடம் அவருக்கு தக்குவா அதிகமாகி விட்டது. ஐவேளையும் விடாமல் தொழுகிறார். எல்லா விஷயங்களும் அல்லாவின் நாட்டப்படி நடக்குதுன்னு சொல்கிறார் அல்ஹம்துலில்லா. அதனால் எங்களையும் பையத்து வாங்கமா கூறுகிறார், கூடாது என்று அவரிடம் எப்படி விளக்குவது? அதான் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஷேர்லா ஷேகர்கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் அல்லாட நாட்டப்படி நடக்குதுன்னு சொன்னா, எல்லாமே அல்லாட நாட்டப்படி நடக்குதுன்னு நம்பிக்கை கொண்டார்னா ஷேக் எதுக்கு இடையில நம்புறாரு? அல்லாட நாட்டப்படி நடக்குதுண்டு இடையில ஷேக் எதுக்கு? அந்த ஷேக்குடைய பயானை கேட்டு, அந்த ஷேக்குடைய பிரச்சாரத்தை கேட்டு, அவருடைய நல்ல விஷயங்களை கேட்டு இவர் மாறி இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல, மாறிட்டாருல அல்ஹம்துலில்லா. இப்ப அல்லாஹ் தப்பான வழியில் இருந்தவர ஷேக் வந்து அல்லாஹ் நமக்கு திருப்பி விட்டாரு. ஓகே, இப்ப அல்லாட போக வேண்டியது அல்லாட பார்த்து தெரிஞ்சு போச்சுல்ல. அல்லாட மார்க்கம் மீது அல்லாட மார்க்கம் எப்படி போட்டு அதை போட்டு ஏன் மறுபடியும் ஷேக் தூங்கிட்டு அலையணும்? அப்ப இதனால வந்து அப்ப அல்லாவுக்கு மேல ஷேக் நம்புறாரு நடத்தாங்க. எந்த விஷயமா ஷேகிட்ட கேட்டு தெரிஞ்சு செஞ்சோம்னாக்கா தடுக்க நம்புறாரு. அதனால இந்த கேரளா ஷேக்கு, அந்த ஆந்திரா ஷேக்கு, இந்த மாதிரி ஷேக்லாம் இஸ்லாத்துல இடம் இல்லைங்க, எல்லாம் பித்தலாட்டக்காரர்கள். இந்த கேரளாவில் ஒரு ஷேக் இப்போ தமிழ்நாடு வந்து ஃபேமஸ் ஆகிட்டு வரான், ஒரு பையன், சின்ன பையன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெட்ராஸ் பக்கம் வரல அதிகமாக, அந்த தூத்துக்குடி, மேலப்பாளையம், காயல்பட்டினம் இந்த பக்கம் ஊரில், கேரளாவில் தொழிற்கோட்டிலேருந்து ஒரு ஊர், தொழிற்கோட்டு ஷேக்குன்னு சொல்லி. யாரும் பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அந்த பையனுக்கு. நல்ல ஃபுல் ஷேவ், நல்ல ஃபுல் ஷேவ், ஆள் நல்ல அழகான சுருட்ட முடி, பார்க்கறது நல்லா ஃபேராக இருக்கா, சொல்ல போனால் ஒரு சினிமா நடிகை மாதிரி இருக்கிறான். அவனை ஷேகன் தொங்கிட்டு அழகிறாங்க. அவன் காலை தொடுறதுன்னா, கையை தொடுறதுன்னா, சின்ன பையன் பார்த்தா 25-30 வயசுக்குள்ளே இருக்கும். நான் பார்த்த, நேரில் பார்த்துருக்கேன், ஹஜ்ஜில் வச்சு பார்த்தேன், மினாலை வச்சு. அப்படி சொன்னால் இவர் தான் தெளிக்கோடு ஷேக் அப்படின்ட்டு. அவனை பற்றி இல்லாத பொல்லாத கதை கப்சா. அவன் கடற்கரையில் போனானா, கடற்கரையில் போய்கிட்டு இருக்கும் பொழுது கடல் அலை வந்துச்சான், அவர் காலை தொடாமல் பயந்து திரும்பி போயிடுச்சான் அலை. அப்புறம் கொஞ்ச தூரம் போன பிறகு அலை வந்துச்சான், காலை தொட்டுச்சான், என்ன கடை என்ன ஷேக் இப்ப தொடுதுண்டா? அந்த அலை ஷேக் இப்பதான், அந்த அலை இப்பதான் இந்த பெர்மிஷன் வாங்கிச்சு, இப்போ காலை தொட்டு முத்தம் கொடுக்கலாமனு கிடைச்சு, நான் சரி சொன்னேன், இப்ப முத்தம் கொடுக்குது. அட பாவிகளா, தொடாம போனா மரியாதையா போதா, தொட்டுட்டு போனா முத்தம் கொடுத்துட்டு போதான். ஏன்னா ஒண்ணு அலை காலை தொட்டுட்டு போல கடைகள் நடந்தா இல்ல தொடாம போகும். இந்த மாதிரி பைத்தியகாரத்தனத்தை நம்புறாங்கன்னு சொன்னா இந்த மக்களோட ஈமான் என்னன்னு சொல்றது? அதனால இந்த மாதிரி ஷேக்லாம் போது மார்க்கத்தில் அனுமதி இல்லைங்க. ஏன் நாங்க எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட உலகத்தில் உயர்ந்த ஷேக் யாரும் கிடையாது. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இப்படி போட்டு கொண்டாடலையேங்க, காலை தொட்டு கையை தொட்டு முத்தம் கொடுக்குது, அப்படி பண்றது இப்படி பண்றது சஜியா இதெல்லாம் செய்யலையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஈமானம் கிடைச்சது, இவங்களுக்கு தான் ஈமானே கிடைச்சதுங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் கோயில் கட்டி கும்பிடலையே சஹாபாக்கள். அதனால இந்த ஷேக் பித்தலாடத்துலாம் இஸ்லாத்தில் எதுவும் இல்லைங்க. அல்லாஹ் அப்படி தான் நடக்குதுங்க, அல்லாஹ் அப்படி கேட்கட்டும், அல்லாஹ் அப்படி போட்டு போட்டோம், ஏன் ஷேக தெரிய போறாரு? போன கேள்வி உதவி நிகழ்ச்சியில் நகை யார் பயன்படுத்துகிறாரோ அவர் தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று கூறினீர்கள். ஒரு பெண் வேலைக்கு போகாமல் இருந்தால் அவளால் எவ்வாறு ஜக்காத்து கொடுக்க இயலும்? கணவனின் பொறுப்பில் தானே நகை இருக்கிறது, பெண் இருக்கிறாள், அப்படின்னால் கணவனின் பொறுப்பு தானே ஜக்காத்து? தயவுசெய்து சரியான விளக்கம் தரவும். அதாவது இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் உள்ள, நம்ம சொசைட்டியில் உள்ள பிரச்சனையில் பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, நகை, அதாவது கணவனுடைய சொத்து மனைவியுடைய சொத்து தனித்தனி பிரிக்கிறது கிடையாது. அப்படின்னு பார்த்தா ஒரு பெண்ணை வந்து ஹஜ்ஜிக்கு கூட்டு போகணும் சொல்லி கணவனுக்கு கடமை கிடையாதுங்க. ஒரு பெண்ணை ஹஜ்ஜி கூட்டு போகணும் சொல்லி கணவனுக்கு கடமை கிடையாது. ஆனா பெரும்பாலும் ஹஜ்ஜிக்கு யார் தான் கூட்டு போறாங்க? கணவன் தான் கூட்டு போறாரு. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து கணவனுக்கு துணி துவைச்சு போடணும், சோறாய் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஆமா, நம்ம ஏதோ பெண்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, நமக்கு பயந்து பெண்கள் செஞ்சிட்டு இருக்குதுங்க. இல்லைன்னா நமக்கு சோறாக்கி போடணும், நமக்கு துணி துவைச்சணும், பெண்ணுக்கு அவசியம் கிடையாது. சோறு நீ அரைக்கியா, நீ துவச்சுக்க, உன் நெக்கம் தீனுக்கு ஒளியாது, உன் துணி உனக்கு, ஏன் துணி எனக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்க
ஆனா பெண்கள் நம்ம மேல உள்ள மரியாதையில கணவனுக்கு பணிவிட செஞ்சா அல்லாஹ் சொர்க்கம் தருவானே அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல நம்ம கண்டி பணி செய்யறாங்க அவங்க. நம்ம சமுதாயத்துல வந்து ஆண் பெண் தனித்தனியா கணவன் மனைவி தனித்தனியா பிரிக்காதனால இது ஓன் சொத்து ஏன் சொத்துனா பிரிக்கிறது கிடையாது. அதனால எல்லாரும் அடிச்சது ஒன்னா இருக்கிறதுனால மனைவியின் நகைக்கு கணவன் ஜக்காத்து கொடுக்கலாமா? கொடுக்கலாம், தப்பு இல்ல. கணவனால கொடுக்கற சூழ்நிலை இல்ல, அவர் பாவம் வருமானமே வாய்க்கு கரெக்டா இருக்குது. அப்போ மனைவி தன் நகையின் ஒரு பகுதியை விற்று ஜக்காத்து கொடுக்கணும் தான் முறை. வீட்டுக்கு 100,000 அட்வான்ஸ் தரப்பட்டுள்ளது, கொடுக்கப்பட்ட 4 மாதம் தான் ஆகிறது, அதுக்கு ஜக்காத்து கடமையாகுமா? அந்த 100,000 உங்க கைக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? அட்வான்ஸ் கொடுத்து 4 மாசம் தான் ஆச்சு, உங்க கைக்கு வந்து 1 வருஷம் ஆயிருக்கும்ல, ஆயிருந்தும் ஜக்காத்து உண்டு. 1 வருஷம் ஆகல, அப்பதான் வந்துச்சு. அப்ப 1 வருஷம் ஆனப்பதான் ஜக்காத்து கடமை. வயதுக்கு வந்ததிலிருந்து புர்கா மற்றும் நோஸ் பீஸ் அணியும் பெண் நான் இன்று வரைக்கும் எடுத்ததில்லை, ஆனால் எனக்கு இப்பொழுது மலேசியாவில் மாப்பிள்ளை பார்த்துள்ளார்கள். மாப்பிள்ளை விட்டால் என்னை புர்கா அணிய வேண்டாம், தலையில் மட்டும் ஸ்கார்ஃப் அணிந்து கொள் என்று கூறுகிறார்கள் அங்குள்ள கல்ச்சரின் படி. ஆனால் நம்ம ஊர் மாதிரி இல்லை, அங்கு யாரும் யாரை நிமிர்ந்து குறுகுறு என்று தின்னுவது போல பார்க்க மாட்டார்கள். யார் சொன்னது? யாரு சொன்ன? மலேசியாவுக்கு போயிருக்கிறேன், மலேசியாவுக்கு நான் போயிருக்கிறேன். குறுகுறுன்னு அங்க உள்ள ஆம்பளைலாம் ரொம்ப அவுளியாக்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகா அலைஹிஸ்ஸலாம் ரோட்டில் நடக்கிறாங்க, அங்க ஏங்க ரத்த நரம்புகளை சேர்த்தா ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அங்கே உள்ள பெரிய தக்குவாதா இருக்கீங்க, பெரிய அமல். நான் பார்த்தேன் மலேசியா என்ன அடியா அணியா நடக்குது, கண்ணால் நான் பார்த்துருக்கிறேன். குறுகுறுன்னு பார்க்க மாட்டாங்களாம். நான் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் எனக்கு புர்கா விடுவதில் விருப்பம் இல்லை, அவர்களை நான் எப்படி சமாளிக்க வேண்டும்? இந்த விஷயத்தில் நான் கணவருடைய பேச கேட்க வேண்டுமா? தெளிவாக எனக்கு பதில் சொல்லுங்கள் பிளீஸ். எனக்கு என்னுடைய வருங்கால கணவர் அங்கேயே பிறந்து வளர்ந்தார், நான் புர்கா அணிவதை அவர் புதுமையாக நினைக்கிறார். அதாவது உங்களுடைய கணவரை உங்களால் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் அந்த மாதிரி கணவர் கல்யாணம் முடிச்சு இன்ஷா அல்லாஹ் போய் மாற்ற பாருங்க. போய் மாற்றி அங்குள்ள மலேசிய மக்களுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருங்க. அங்கே மலேசியாவில் அப்படி தான் வேறு ஸ்கார் தலையில் மட்டும் ஸ்கார் போடுவாங்க, நோஸ் பீஸ்லாம் போட மாட்டாங்க. இல்லை அது மாறுற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி கணவரை அவாய்ட் பண்ணிட்டு அல்லாட்ட நல்ல கணவர் கேளுங்க. யா அல்லாஹ் இஸ்லாத்தின் சட்டங்களை பின்பற்றக்கூடிய அளவுக்கு எனக்கு நல்ல கணவரை கொடு அப்படின்னு கேளுங்க. உடலுறவு காரணத்தினால் ஆண்களுக்கு குளிப்பு கடமையா இருப்பது போல் பெண்களுக்கும் கடமையா? ஆமாங்க, பெண்களும் தான் குளிக்கணும். ஆனா சில பெண்கள் என்ன பண்ணிடுறாங்க, கணவனோட வீடு கூடனா காலையில பெட்ஷீட்டை துவைக்கணும், தலகாணி உரையை துவைக்கணும், பாய துவைக்கணும், அதை துவைக்கணும், இதை துவைக்கணும், இந்த மாதிரி ஃபார்மாலிட்டி வச்சுட்டு கடனை கிட்டே நெருங்க விடுறது இல்ல. நீங்க பாட்டு குளிச்சுட்டு எல்லாத்தையும் துவைச்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பெல்லாம் ஒன்று இஸ்லாத்துல இல்லங்க. பெண்கள் அவர்கள் மட்டும் உடல் முழு நனையும் அளவுக்கு குளித்தால் போதுமானது. தவஜ தொழுகையில் ஏன் லைட் ஆஃப் செய்கிறோம்? பலர் தெரியாமலேயே தொழுகிறார்கள் என்னை போல். தெரியாமலே என்ன லைட் ஆஃப் பண்றது? வெறும் ஒரு ஒரு சொன்ன கான்சன்ட்ரேஷன் காண்டிதான், ஒரு நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷனோட மனநிறைவோட தொழணும் அப்படிங்கிறதுக்காண்ட, வேற எந்த காரணமும் கிடையாது. 21 பிறை அன்று நான் லைலத்துல் கத்ர் அமல்களை செய்தேன், ஆனால் இன்று எனக்கு மாதவிடாய் நேரம், நான் தொழுகையை தவிர மற்ற அமல்களை செய்கிறேன். இந்த இரவில் சப்போஸ் என்று லைலத்துல் கத்ரோட இரவாக இருந்தால் எனக்கும் 1000 ஆண்டுகள் இபாத் செய்த நன்மை கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். உங்க நீயத்துக்கு ஏற்ற மாதிரி தொழ மட்டும் தான் கூடாது, மற்ற திக்ர்கள் செய்யலாம், மற்ற தஸ்பி செய்யலாம், அதெல்லாம் செய்யலாம், தப்பில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் அன்று நம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் சென்று வந்தது போல் இன்று ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களா? ஆனால் இன்று அதை ஒரு வியாபாரமாக ஆக்கிவிட்டார்களே. உதாரணம், இன்று ஹஜ்ஜு சர்வீஸ் நடத்தும் பலரும் ஹஜ்ஜு செல்வதற்கு ஏசி பேருந்து, ஏசி ஹோட்டல் தங்கும் வசதி மற்றும் உணவு ஆகிய வசதிகள் செய்து தருகிறோம் என்று விளம்பரம் செய்து கூட்டிச் செல்கிறார்களே. இதெல்லாம் வீண் செலவு தானே. ஏழையாக இருந்தாலும் பணக்காரர்கள் இருந்தாலும் ஐவேளை தொழுகையும் ஒரே சஃபில் நின்று தான் தொழுகிறார்கள். ஃபர்தான நோன்பையும் ஒரே மாதிரி தான் வைக்கிறார்கள். ஆனால் கடமையான ஹஜ்ஜு மட்டும் ஏழையால் செய்ய முடியவில்லையே. காரணம் அதிக செலவு. இந்த ஆடம்பரத்தை எல்லாம் குறைத்தால் போக்குவரத்து செலவு குறைவாகத்தானே அமையும். பிறகு நடுத்தர மக்களும் செல்லலாம் அல்லவா? நல்ல அற்புதமான கேள்விங்க, நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஏசி பஸ் ஏசி ஹோட்டலுங்கிறதுலாம் ஹஜ்ஜு சர்வீஸ்காரங்க தர்றதல்ல. சில ஹஜ்ஜு சர்வீஸ்காரங்க இப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணி ஏமாத்துறாங்க, நாங்கள் ஏசி ஹோட்டல் தர்றோம், ஏசி கூடாரம் தர்றோம், ஏசி பஸ் தரோம் சொல்லி. அங்க சவுதி அரசாங்கத்துடைய சட்டமே என்னவென்றால் ஏசி இல்லை என்றால் ஹோட்டலையே ரூமையே வாடகைக்கு விடக்கூடாது. நீங்க அங்க ரூம் எடுக்கின்றாலே ஏசியோட தான் ரூம் எடுத்து ஆகணும், கவர்மெண்ட் சட்டம். அதே மாதிரி 3 மாடிக்கு மேல இருந்தால் லிப்ட் இல்லாத பில்டிங் வாடகைக்கு விடக்கூடாது. அதே மாதிரி பஸ் ஏசி இல்லாம பஸ்ஸே கிடையாது, அங்க பஸ் விடக்கூடாது. நாங்க மீனால தங்குற கூடாரம் ஏசி தான் கூடாரம், நாங்க ஏசி கூடாரம் தருகிறோம், ஏன்னா மத்தெல்லாம் ஓசி கூடாரம், இவங்க ஏசி கூடாரம் மாதிரி. ஆனா எல்லாமே ஏசி தாங்க, ஏசி பஸ்ல அழைச்சி போறோம், எல்லாருமே ஏசி பஸ் தாங்க, ஏசி ரூம்களில் தங்க வைக்கிறோம், எல்லாருமே ஏசி ரூம் தாங்க. இது வந்து ஆடம்பரம் அல்ல, சவுதியை பொறுத்தவரை இது அத்தியாவசிய தேவை.
இன்னைக்கு நம்ம ஊர்ல ஏசிங்கிறது அத்தியாவசியம் ஆயிப்போச்சுங்க. பத்து வருஷம் முன்னாடி ஏசி என்பது ஒரு ஆடம்பர பொருளா இருந்துச்சு, இப்ப அத்தியாவசிய பொருளா ஆயிப்போச்சு. அதே மாதிரி சவுதியை பொறுத்தவரை அங்குள்ள ஹீட்டுக்கு அங்குள்ள சூட்டுக்கு ஏசி என்பது ஒரு அத்தியாவசிய பொருள் அங்க. அதனால கவர்மெண்ட் ரூல்ஸ் ஏசி இல்லாம பில்டிங் வாடகைக்கு எடுக்க கூடாது, தங்க கூடாது. நான் இங்கேருந்து நான் அஜிஸ் நடத்தினா சொல்றேன், இங்கே இருந்து 100 ஆஜிகளை கூட்டிட்டு போய் எங்க ஆஜி எல்லாம் ரொம்ப எளிமையான ஆஜிகள், நாங்க ஏசி இல்லாம தங்க வைக்கிற ஏசி எல்லாம் தங்க வச்சிருந்தா போலீஸ் அரசு உள்ளதுக்கு வச்சிருவாங்க சவுதியில. இல்ல அடுத்த வருஷம் ஆஜிகளை கூட்டு போய் பெர்மிஷன் தர மாட்டான் சொல்ற, புரியுதுங்களா? இன்னைக்கு அஜி சர்வீஸ் விலை தாறுமாறா ஏறி போச்சுன்னு சொன்னா அதற்கும் காரணம் சவுதி கவர்மெண்ட் தான். என்னன்னு சொன்னா ஹரத்துக்கு பக்கத்துல உள்ள 1800 பில்டிங் இடிச்சிட்டாங்க. ஹரத்தை ஹரப் ஷெரீஃபை விசாரணை படுத்ததுக்காக 1800 பில்டிங் இடிச்சிட்டாங்க. 1800 பில்டிங்ல சுமார் ஒரு பில்டிங்ல 300 பேர் அகாமடேஷன் தான் கூட, 1800 பில்டிங் எவ்வளவு பேர் பாத்துங்க. அத்தனை லட்சம் மக்களுக்கு தங்குறது இடம் இல்ல. அதனால ஹரத்துக்கு பக்கத்துல உள்ள ஹோட்டல் எல்லாம் ரேட்டு தாறுமாறா ஏத்திட்டான். வெளிப்படையா சொல்றதா, 2003 நாங்க ஒரு ஹோட்டல் வந்து 900 ரியாலுக்கு எடுத்தோம் சொன்னா, இன்னைக்கு 2009 அதே ஹோட்டல் 4000 ரியால் கேக்குறான். 900 ரியால் எங்க, 4000 ரியால் எங்க? அதே மாதிரி மொல்லிம் சார்ஜ், மொல்லிம் சார்ஜ் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு 20 ரியால் கேட்பாரு மொல்லிம். ஒரு ஆளுக்கு 20 ரியாலு, எனக்கு அன்பளிப்பா தாங்க, ஒரு ஆளுக்கு 20 ரியால் கணக்கு பிடித்தாங்க, 100 பேர் 2000 ரியால் தாங்க. இப்ப அதே மொல்லிம் ஒரு ஆளுக்கு 1500 ரியால் கேக்குறாரு. அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹஜ்ஜி விலை ரேட் தாறுமாறா ஏறது வந்து இதுதான் காரணம். பில்டிங் விலை ஏறி போடுச்சு, இல்லாசத்தின் எங்கேயோ தங்க வச்சுக்கலாம், அதுக்கு பட்ஜெட் அச்சரிசு இருக்கிறாங்க. உங்களை நான் இப்ப அஞ்சு கிலோமீட்டர் போத்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தள்ள தங்க வச்சிருவாங்க. நீங்க எங்கே சரி எளிமையா வச்சிருப்பீங்க, அங்க போனா ஒரு தவாஃப் கூட உங்களால செய்ய முடியாது. 4 கிலோமீட்டர் நடந்து வந்தா அங்கே நடந்து வரது கரெக்டா இருக்கும், அப்புறம் காபத்துல எங்கே நடக்கிறது நீங்க சரி, புரிஞ்சுங்களா? அதனால இது ஆடம்பரம் கிடையாது, அது அந்த நாட்டினுடைய சட்டம் அது. இப்ப ஹரம் ஷெரீஃப் 1800 பில்டிங் இடிச்சுட்டு இப்ப புதுசா கட்டுற எல்லா பில்டிங்குமே வந்து 5-star ஹோட்டல் கட்டிட்டு வர்றாங்க. 5-star ஹோட்டல் அங்க கவர்மெண்ட் ஏங்க 5-star ஹோட்டல் கட்டுறீங்களா? ஏழைகள் எல்லாம் வந்து எப்படிங்க தங்குவாங்கடா? ஏழைக்கு தான் ஹஜ்ஜே கடமை இல்லையாமே வர்றான்னு கேக்குறான். ஹஜ்ஜி யாரு கடமை? ஹஜ்ஜி யாரு கடமை? பணக்காரர் தானே கடமை, அவன் தங்கிட்டு போட்டோம், ஏழையா வர்றாங்க. அப்படியே ஒரு ஏழை காபத்துல பாக்க ஆசைப்படுறாரா? உம்ராக்கு வந்துட்டு போட்டோம், 30,000 வேலை முடிஞ்சிடும், 2 லட்சம் வசதி இருந்தா அவன் மட்டும் அச்சுக்கு வா. இது கவர்மெண்ட் எடுத்த பாலிசி, சவுதி கவர்மெண்ட். இது தப்பா ரைட்டா அடுத்த பிரச்சனை. அதனால இது எளிமை ஆடம்பரம் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. ஏசி தான் தங்கி ஆகணும், அதுக்கு சட்டம் அது. அல்லாஹ் ரப்பல் இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தல்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சவால சரியா இன்ஷா அல்லாஹ் 2:30 அதுக்குள்ள ஒளி செஞ்சு வந்துருங்க. 2:00 தஹஜ்ஜத் தொழுகை ஆரம்பமாகும். சுபானல்லாஹி வபிஹம்திஹி, சுபானக அல்லாஹும்ம வபிஹம்திக.